அன்றைக்கி என்ன கடைசியாக ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம், கண்டுபிடிச்சிங்களா யாராவது? இல்லையா? மேக்ஸை யூஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. மிதத்தல்ன்ற கான்செப்டு ஃப்ளூயிடுக்கு தான். ஃப்ளூயிடுன்னு அது பாய்மங்கள், எதெல்லாம் பாய்மம்? திரவம் வாயு நிலையில் இருக்கிற பொருள், சரியா? ஃப்ளூயிடு திரவம், லிக்யூடு கேஸ். சாலிடில் வந்து மிதத்தல் அதெல்லாம் இல்லை. சாலிடு மேலே எந்த பொருளை வச்சாலும் அப்படியே தான் இருக்க போகுது. லிக்யூடு கேஸில் தான் என்ன ஆகும், உள்ளே போதா மேலேயே நிற்கிதா அப்படின்னு. எந்த பொருள் மிதக்கும்? பொதுவான கான்செப்ட் இதுதான் இருக்கு. அடர்த்தி, அடர்த்தி பார்த்தாச்சுல, டென்சிட்டி. எந்த பொருளுக்கு இப்போ ஏதோ ஒரு லிக்யூடு கேஸ் ஏதோ ஒன்று இருக்குது, இதோட அடர்த்தி கம்மியான பொருளை மேலே போட்டீங்க அப்படின்னா மிதக்கும். இதோட எந்த பொருளில் மிதக்குதோ அது, எல்லா 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 லிக்யூடு எல்லா கேஸுக்கும் இது உண்டு. இதோட அடர்த்தி கம்மியாக உள்ள பொருளை போட்டிங்கனாக்கா மிதக்கும். இந்த பொருளோட இந்த ஃப்ளூயிடோட, ஃப்ளூயிட்னா தமிழில் பாய்மம், அது அடர்த்தி அதிகமான உள்ள பொருளை போட்டிங்க அப்படின்னாக்கா, இதோட இது அடர்த்தி அதிகமாக இருந்தால் அது உள்ளே போயிடும். அவ்வளோ தானே கான்செப்ட். இப்போது ஒரு பால்ரஸ் குண்டு இருக்குது, இதை தண்ணியில் போட்டிங்கன்னா உள்ளே ஓடிடும். அடர்த்தியோட ஃபார்முலா என்ன? நிறை டிவைடட் பை கன அளவு அல்லது கொள்ளளவு, மாஸ் டிவைடட் பை வால்யூம். உள்ள இடத்த பிடிச்சிருக்கு. இதே பால்ரஸ் குண்டு என்ன பண்ணுங்க, தட்டி இப்படி இப்படி ஆக்கி விட்ருங்க. இதே பால்ரஸ் குண்டை தட்டி இது மாதிரி பண்ண முடியுமா இல்லையா? தகரமாக மாற்றி பண்ணலாம். அப்போ இது உளுண்ட இடத்த தான் இந்த இது பிடிச்சிருந்தது. பெண்ணாச்சு தட்டி பெரிய பாக்ஸாக அப்படி மாற்றியாச்சு. அப்போ இவ்வளோ இடத்த உளுண்ட இடத்த பிடிச்சிக்கிட்டு இருந்தது, இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிக்கிச்சு. இப்போ என்னாச்சு, வால்யூம் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன ஆயிரு, டென்சிட்டி குறைஞ்சிரும். புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் சும்மா வந்துட்டு இது ஒரு 10 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நிறை. இது எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்குன்னா 2 யூனிட் பிடிச்சிருக்கு. அடிச்சிங்கன்னா என்ன வரும், 5 கிராம் பர் யூனிட். இதான் வந்து என்னது, டென்சிட்டி அடர்த்தி. அதான் மேக்ஸ் வந்து எங்கேயுமே யூஸ் ஆகாது. இந்த அறிவியல் இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா, மேக்ஸ் வச்சு தான். அதுக்கு தான் சொல்கிறேன், சயின்ஸுக்குள்ளே என்டர் ஆகும்பொழுது மேக்ஸ் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். 1வதுலேருந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. எத்தனை வீடியோ பார்த்துருக்கீங்க? ஆர்வம் இருந்தால் போதாது, அதுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். வேலைக்கு போகணுன்னு ஆர்வம் ஓகே, அதுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோமா? உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே, உங்கள் கையில் அங்கே வீடியோவில் கொடுத்துட்டேன், நீங்கள் தான் பார்க்கணும். சரி, அதே பாருங்கள். இது இது இதோட வால்யூம், இது 2 யூனிட் இடத்த பிடிச்சிருக்குது. இதோட இது எத்தனை மடங்கு இருக்குது? 5 மடங்கு இருக்கா? 5 மடங்கு இருக்கும். இப்போ வால்யூம் என்ன ஆயிடுச்சு, இந்த இந்த குண்டை தான் நம்ம என்னவா மாற்றணும், டப்பாவை மாற்றணும். வால்யூம் அதிகமாகிடுச்சு அந்த குண்டோட. இதோட நிறைய எவ்வளவு, 10 கிராம் தான், சரியா? வால்யூம் இதோட 5 மடங்கா? அப்போ இதோட 5 மடங்கு போட்டோம்னா நல்லாது, 2 × 10 10 யூனிட் அடித்தா என்ன ஆகும், 1 கிராம் பர் யூனிட். ஒரே நிறை இருக்கக்கூடிய பொருள் தான், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன, வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் அடர்த்தி குறைஞ்சிரும், அதனால தான் மிதக்குது. புரிஞ்சிருச்சா? இப்படி தான் இரும்பணம்லால் மிதக்க வைக்க முடியும். டிஃபன் பாக்ஸ் மிதக்குது, அதுதான் காரணம். அப்போ என்ன பண்ணும், சைஸை அதிக பொருளை நீ ஏற்ற போகிற அப்படின்னா என்ன ஆயிடணும், பெரிய கண்டெய்னராக செய்யணும். செஞ்சு உள்ளே விட்டினா மிதக்கும். புரிஞ்சுதா? ரைட், அவ்வளோதான்.
இப்படி தான் மிதக்குது. அதே நிறைய தான் வால்யூம் அதிகமாகுது. வால்யூம்னா எப்படி இருக்கும் கப்பல், இப்படி தான் வச்சுருப்போம். அதே சின்ன உளுண்டு இரும்பு போட்டுனா மிதக்கு உள்ளே போயிடும். பெரிய கப்பல் பெரிய அப்படி டன் கணக்கில் வச்சு செஞ்சுருக்க, அப்போ மிதக்கும். பொருள் ஏற்ற ஏற்ற ஒரு லெவல் வரைக்கும் உள்ள அமுங்கும். புரிஞ்சுதா? அதான் வால்யூம் தான் காரணம். சிலிண்டர் மிதக்குன்னா என்னது, வால்யூம் தான் காரணம். இதே கான்செப்ட் தான், சரியா? அதே சிலிண்டரை ஒட்டிக்கு ஒரு இரும்பை தூக்கி போடுங்க உள்ள போய், ஏன் ஒடுக்குன்னா என்ன ஆயிரும், வால்யூம் குறைஞ்சிருச்சு, அது பிடிச்சிருக்கு. வால்யூம் என்ன தான் அது எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு, அதுக்கு தான் இதை வச்சு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சின்னதுலேயே நம்ம புரிஞ்சு வச்சுட்டு ஸ்கூலில் இப்படி தான் கற்றுக் கொடுக்கணும். மனமானம் பண்ணி பண்ணி இதை நான் கற்றுக் கொடுத்தாங்க, நிறைய பேர் நிறைய சொல்லித்தராரு பண்ணுறான். இதுதான் படிப்பு, வார்த்தையை மனப்பானம் பண்ணுறது படிப்பு கிடையாது. சரி, இதெல்லாம் கேட்பாங்களா, தேவையா, இதெல்லாம் புரிஞ்சிருக்கீங்களான்னு தான் அங்கே கேட்குறான். ஆனால் ஃபேக்டை கேட்டு விட்றான், ஃபேக்டாகி மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே போய் மண்ணு முடியாக உட்காந்துருக்காங்க பெரும்பாலும் கவர்மெண்ட் வேலையில். இப்போ எப்படி இருக்கும் வேலை நடக்கும்? கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இதில் கேட்டுக்கிட்டு இருந்தான் யூபிஎஸ்சி ஐஏஎஸ்ஸில். அங்கேயும் எல்லாம் சும்மா இவனுக்கு மக்கு சம்பராண்டே வேணும், அவனாலாம் உள்ள தள்ளி விடணும் எல்லாத்தையும், அவனுக்கு அடிமையாக இருக்கிறவனுங்களா. அதுக்காக கண்டகடியை ஃபேக்ட் எடுத்து போட்டு பாவம் அதையும் எடுத்து விட்டானுங்க. புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான் லாஜிக். ஆன்லைனில் ஏதாவது டவுட்டு? சரி, அடுத்தது இது வரைக்கும் அன்றைக்கி பார்த்தாச்சு. அந்தந்த சப்ஜெக்ட் முடிக்க முடிக்க நெட்டில் போய் என்ன பண்ணுங்க, அது ரிலேட்டடான எவன்லாம் டெஸ்ட் வைக்கிறானோ அதெல்லாம் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டவுட் வந்து கேளுங்க, சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. நம்மளது மட்டும் டெஸ்ட் எழுதணும் பார்க்காதீங்க. அவன் எதை கேட்டாலும் சரி போய் சால்வ் பண்ணுங்கள், தெரியாத வந்து என்கிட்ட கேளுங்க. விசை ஃபோர்ஸ், இங்கிலீஷில் ஃபோர்ஸ்னால் என்னங்க? சரியா, விசை இதாங்கள தான் எல்லா வேலையுமே நடக்குது. நான் சொன்னே சொல்லியிருப்பேன், என் தலைமுடி ஆடுது விசையினால தான் தலைமுடி ஆடுது. கண்ணை சுமிட்டுறீங்க, விசையினால தான் கண்ணை சுமிட்டு முடியுது. தலையாட்டுறோம், விசையினால தான். நான் பேசுகிற வாய் மூடி விரியுது, விசையினால தான். சரி, விசை என்னென்னலாம் ஃபீல் பண்ணலாம், அதை விசை என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு பார்ப்போம். இதை ரெண்டாக மேஜராக ரெண்டாக பிரிப்பாங்க நம்ம நார்மல் லைஃப்பில். உந்து விசை, புஷிங் ஃபோர்ஸ். அடுத்தது என்னது, இதுக்கு ஆப்போசிட் என்ன? புல்லிங் ஃபோர்ஸ். தமிழில் சொல்லுங்கள், இழுக்கு இழுவிசை. இங்கிலீஷ் மூலியமே படிச்சிருக்கலாம், தமிழ் தெரியும் தானே, தமிழில் சொல்லுங்கள், அப்புறம் இங்கிலீஷ் பேசிக்கலாம். புல்லிங் ஃபோர்ஸ், ரெண்டு இருக்குது. இந்த டேபிள் என்ன பண்ணுறேன் நான், கையை வச்சு எனக்கு ஆப்போசிட்டில் தள்ளுறேன், ஆப்போசிட்டில் அழுத்துறேன், அது பேர் என்னது, உந்து விசை அல்லது புஷிங் ஃபோர்ஸ். சரியா, என் பக்கமே பிடிச்ச என்ன பண்ணுறேன், அதை இழுக்கிறேன், அதுக்கு பேர் என்னது, புல்லிங் ஃபோர்ஸ். இப்போது நீங்கள் தலையை இப்படி ஆட்டுறீங்கள, இந்த ரெண்டு விசையினால தான் தலையை நம்ம ஆட்டுறோம், ஆட்ட முடியும். இப்போ நான் கையை வச்சு சொல்கிறேன், கையை வச்சு இப்போ என் கை இப்படி நான் மடக்கிறேன், சரியா? அப்போ என்ன நல்லா நடக்கும் பாருங்கள். முழங்கையிலேருந்து என் கையை மடக்கிறேன், இது இதுதான் முழங்கை, இது விரல்லாம் இருக்குது, ஃபுல் எக்ஸாக்ட் படம்லாம் போட முடியாது. இந்த கை எப்படி இங்கேருந்து இங்கே மேலே வருதுன்னு பாருங்கள். இங்கே மசில் இருக்கும், இங்கே ஒரு மசில் இருக்கும்,
இந்த மசில் என்னாகும், இப்போ நான் கையை மேலே தூக்கணும்னா அந்த மசில் சுருங்கும், இந்த மசில் சுருங்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த கை இந்த இடத்துல அது இந்த மசில் இதோட இங்கெல்லாம் அட்டாச் ஆகிருக்கும். இது சுருங்கும் பொழுது இந்த மசில் இந்த மசிலாம் அட்டாச் ஆகிருக்கும். அப்போ இது என்ன, மேலே இழுத்துக்கிட்டு மேலே வரும் கை, கை இங்கே வந்துடும். அப்போ இது வந்து இந்த இந்த மசில் இருக்கு இல்லையா, இது ட்ரைசப்ஸ்ன்னு நினைக்கிறது, இது பைசப்ஸு, இது ட்ரைசப்ஸு. பைசப்ஸ்னால் இங்கே ரெண்டு மசில் சுருண்டுருக்கும், அதனால தான் அது பேர் பைசப். பைசப்னால் குண்டாக இருக்கிறது இல்லை, அங்கே ரெண்டு மசில் சுருண்டுருக்கும் சரியா, ரெண்டு மசில் பண்டில் இருக்குது, அதனால அதுக்கு பேர் பை. பைனா தான் டூ பைசப்ஸ். இங்கே மூணு மசில் சுருண்டுருக்கும், அதனால் ட்ரைசப்ஸ். ட்ரைனா தான் த்ரீ. அப்போது நடுவில் எலும்பு இருக்கும், எலும்புக்கு மேலே உள்ள அந்த மசில் என்ன அது சுருங்குது, அப்போ இது என்ன விரிஞ்சு கொடுக்கும், அப்போ கையை வந்து மடங்கும். இப்போ கையை நான் கீழே கொண்டு போகணும், அப்படி ஆப்போசிட்டு கீழே உள்ள மசில் இருக்குல்ல எலும்பு கீழே ட்ரைசப்ஸு, அதை என்ன பண்ணும் சுருங்கும், இது விட்டு கொடுக்கும் கை கீழே வரும். இப்படி தான் இதே மாதிரி தான் கால் நடக்கிறது, நடக்கிறோம்ல நடக்கிறது ஓடுறது எல்லாம் மசிலோட இந்த ஃபோர்ஸ்னால தான். இந்த மசில் சுருங்குதில்ல, அப்போ அங்கே வந்து என்ன கிடைக்குன்னா புல்லிங் ஃபோர்ஸ் கிடக்கு நடக்கும். இந்த மசில் என்ன அது விட்டு கொடுக்குதா, அது புஷிங். விசைனால தான் எல்லாமே. அடுத்தது நடக்கிறோம், விசையினால் தான் நடக்க முடியும். ஒன்று நம்ம காலு மடங்கி விரிகிறது விசை தான் மசிலில் நடக்குது, அது இல்லாமல் நம்ம காலை என்ன பண்ணுறோம், கீழே அழுத்துறோம். அழுத்துனா என்ன அர்த்தம், அதான் விசை, புஷ் பண்ணுறோம். அது என்ன பண்ணும், நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக புஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு என்ன பண்ணும், தர ஈக்குவலான ஃபோர்ஸை உங்களுக்கு கொடுக்கும். இதான் காலு நீங்கள் அழுத்து கொடுத்தீங்க, எவ்வளோ வேகமாக கொடுக்குறியோ அந்தளவுக்கு விசையை கொடுக்கும். நியூட்டனுடைய மூன்றாவது விதி சரியா. வேகமாக ஒன்றா என்ன பண்ணும், வேகமாக அழுத்தணும். மெதுவாக நடந்து போனால் மெதுவாக வச்சு அடிங்கன்னா அதுக்கு விசை தான் காரணம். அது தெரிஞ்சுருக்கணுமோ இல்லையா நமக்கு, நியூட்டனுடைய மூன்றாவது விதி, தேர்ட் லா ஆஃப் மோஷன், தேர்ட் லா ஆஃப் சாரி மோஷன் நியூட்டன், தேர்ட் லா ஆஃப் நியூட்டன், நியூட்டனின் நியூட்டன் தான் அவர் கண்டுபிடிக்கிறார் மூன்றாவது விதி. எவ்வரி ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு சமமான எதிர் திசையில் செயல்பட, விசை வந்து என்ன அது திசை சொல்லணும், ஒவ்வொரு செயலுக்கும் சமமான அதுக்கு எதிர் விசையில் செயல்படக்கூடிய எதிர்வினை இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ என்ன பண்ணுற, நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அந்தளவுக்கு ஃபோர்ஸ் என்ன பண்ணும், திரும்ப ரிட்டன் தர வந்து நமக்கு கொடுக்கும். வேகமாக அழுதுனீங்கன்னா வேகமாக ஓடுவோம், மெதுவாக தரையில் கொடுத்தீங்கன்னா மெதுவாக தான் கொடுக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பால் எடுத்து என்ன பண்ணுறேன், செவுத்தில் அடிக்கிறேன், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன் இந்த செவரு, பால் எடுத்து அடிக்கிறேன் இந்த பாலு, நாலு யூனிட் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன, அதே நாலு யூனிட் ஃபோர்ஸை என்ன பண்ணும், செவரு ரிட்டன் கொடுத்துருவர்கிட்ட, அதனால தான் பால் ரிட்டன் வருது, இல்லைன்னா பால் வராது. யாராவது பிடிச்சி போடுறாங்களா, விசையினுடைய யூனிட் அது நியூட்டன், அதனால் அதே யூஸ் பண்ணுவோம். நாலு யூனிட் நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அது என்ன பண்ணும், ரிட்டன் நான் இந்த டைரெக்ஷனில் கொடுத்தேன், ரிட்டன் எந்த டைரெக்ஷனில், ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குல்ல அது ஆப்போசிட் டைரெக்ஷன். வினையும் எதிர்வினையும் எதிரது திசையில் இருக்கும், நான் கொடுத்தது இந்த திசையில், அது ரிட்டன் கொடுத்தது என் பக்கமே. பத்து நியூட்டன் கொடுத்து வேகமாக அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், அதேமாதிரி வேகமாக பால் ரிட்டன் வரும். என்ன காரணம், நியூட்டனுடைய மூன்றாவது விதி தான். ஓகேவா, சரி விசையை வச்சு வேறு என்னென்னலாம் பண்ணலாம். விசையை ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா விசைக்கு டெஃபினிஷன் சொல்கிறேன். விசைனா ஒரு பொருளோட நிலையை, ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பொருளோட நிலையை மாற்றுகின்ற செயல் அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல், அதுக்கு பேர் தான் அது விசை. ஃபோர்ஸ் இஸ் அண்ட் ப்ராசஸ் டு சேஞ்ச் ஏ ஸ்டேட் ஆஃப் மேட்டர்
ஆர் ட்ரை டு சேஞ்ச் எ ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸ்டேட்னா என்ன சார்? நிலை. ஃபிசிக்ஸில் நிலை அந்த ஸ்டேட் கிடையாது. கெமிஸ்ட்ரியில் பார்த்தாலும் அது இல்லை, த்ரீ ஸ்டேட்ஸ் அது இல்லை. இது ஆமாம், இது நியூட்டனுடைய முதல் விதியிலேயே சொல்லுவார். புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. எல்லாம் உங்களை சுற்றியில் நடக்கிற எல்லாமே தெரியணும், தெரிஞ்சுக்குவீங்க. சரி, ஒரு பொருள் நியூட்டனுடைய முதல் விதி சொல்லுது என்ன சார் அப்படின்னா, ஒரு பொருள் நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்குது, லீனியர் மோஷனில் இருக்குது. நேர்கோட்டு இயக்கம் இயக்கணும்னா அர்த்தம், இயக்கணும் என்ன சார்? இங்கிலீஷில் மோஷன். அப்படின்னா என்ன சார்? ஒரு பொருள் காலத்தை பொறுத்து அது தன்னோட இடத்த மாற்றிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா அந்த பொருள் இயக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். காலத்தை பொறுத்து இந்த செகண்டு ஒரு வண்டி இங்கே நிற்குது, அடுத்த செகண்ட் இங்கே போயிடுச்சு, அடுத்த செகண்ட் அங்கே போயிடுச்சு, அடுத்த செகண்ட் அங்கே போயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தால் அந்த அந்த பொருள் என்ன என்ன இருக்குது இயக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கிலீஷில் என்னது அதுக்கு பேர்? மோஷன். சரி, இதுக்கு அப்படி ஆப்போசிட் இன்னொன்று இருக்கணுமே. இயக்கத்துக்கு ஆப்போசிட் என்னது? கொஞ்சம் நேரம் ஓய்வு விடுறா, ரெஸ்டர்றா. ஓய்வே மறந்துட்டேன் தமிழ் வார்த்தையை. கொஞ்சம் நேரம் ரெஸ்டர்றா. ஏன்டா வாங்கி சுற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறாங்களா வீட்டில்? இயக்கத்துக்கு அப்படி ஆப்போசிட் என்னது? ரெஸ்ட், ஓய்வு. எந்தெந்த போய் ஃபிசிக்ஸ் புக்கில் நடத்துகிற பாடம்லாம் எடுத்து படிங்க. படிச்சிங்கன்னா இங்கே ஒன்று இப்போ தான் கேள்விப்படுற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, அதை ஒரு தடவை படிக்கும் பொழுது அதுவும் ரொம்ப நாள் சயின்ஸ்லாம் படிக்காமல் விட்டவங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் அதெல்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மல்லு கட்டிட்டு மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு. ஓ, இதுதான் அந்த கான்செப்டானு புரியும். ரெண்டுமே நடக்கும். டென்த்தோட நான் சயின்ஸ் படிக்கலை சார், நோ ப்ராப்ளம். இந்த கதையை கேட்டு போய் இப்போ எந்தெந்த பாடம் நான் டைட்டில் சொல்கிறேன்ல, மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு. இப்போ இயக்கம், இயக்கம் எது எங்கே எந்தெந்த பாடத்தில் இருக்குது சார் போய் படிங்க. நேற்று ஒரு பொண்ணு வந்துச்சு ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து, சார் அனுப்பி விட்டார்னு முன்னா நேற்று. சரிம்மா வந்து படிமா அப்படின்னு உட்காந்து இங்கே தான் கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு. இதே மாதிரி கதை மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அகத்தினாலே தான் மூத்தில் தெரியுமே. அப்புறமேல பார்த்தேன், என்னம்மா? இல்லை சார், நான் டென்த்தோட சயின்ஸ் அதுக்கப்புறம் படித்ததே இல்லை சார், ஒன்லி ஆர்ட்ஸ் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இது ஒரு மாதிரி இருக்குது சார், ஒரு மாதிரி தான் இருக்கும். வந்தீங்க கிளாஸ் ரெகுலராக வந்தீங்கன்னா தான் என்னாகும் புரியும். ஆனால் இதெல்லாம் படிக்கணுமா சார்? எத்தனை கொஸ்டின் சார் வரும்? அந்த பொண்ணு உடனே அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட் நாளே அது முடிவு பண்ணிடுச்சா நமக்கு வராது அப்படின்னு. நான் அப்படி கெடுத்து விட்டானுங்க வார்த்தையை மனப்பாடம் பண்ணி பண்ணி. ஆமாம்மா வருமா, 75 கொஸ்டின்னாக்கா சயின்ஸில் இருந்து மட்டும் 30 கொஸ்டின் வருமா? அவ்வளோதான், வரல இன்றைக்கி. ரொம்ப நாள் விட்டு போனது எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். அதுதான் நான் புரிய வைக்கிறேன் கதை மாதிரி. புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? ஆமாம். அதனால் வராது, புரியலை அப்படிலாம் நினைக்காதீங்க. அழகாக குழந்த மாதிரி சுற்றிலும் நடக்கிற விஷயம் தான் அது. சொல்லித்தரேன், கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ளஸ் என்னது, திரும்ப வீடியோ இருக்குது போய் பார்த்துக்கலாம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு தடவை இப்போ ரொம்ப நாள் கழித்து கேட்டிங்கன்னா புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா மறந்துருக்காது. அதுதான் ஞாபகம் வந்துடும். நான் மனப்பாடம் பண்ணது தான் இப்போ பிரச்சனை. சரியா? ஆமாம், கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இது வரல, இந்த சப்ஜெக்ட் வரல, அந்த சப்ஜெக்ட் வரும், வராது, எல்லா சப்ஜெக்டும் வரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ரைட், என்னப்பா விஜயகாந்தா? சரி, ஓய்வு. அப்போது இதுக்கு அப்படி ஆப்போசிட்டு, காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன்னோட நிலையை மாற்றிக்கல, ஒரே இடத்துல இடத்த மாற்றிக்கல, அங்கேயே தான் இருக்குது. அப்படின்னா அந்த பொருள் என்ன அர்த்தம்? ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம்.
காலத்தை பொறுத்து டைம் பேஸ் பண்ணி ஒரு பொருள் தன்னோட இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னாக்கா அந்த பொருள் என்ன இருக்குது, இயக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஃபேனோட ரெக்கை, ஃபேன் ஓடுதா, அது என்ன இதில் இருக்குது, அந்த இயக்கத்தில் இருக்குது. அந்த ஃபேனோட ரெக்கை அங்கேயே தான் நிற்குது. புரிஞ்சுதா? ரைட். அதில் இயக்கத்தில் ரெண்டு மூணு வகையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். சரி. ஆ, இயக்கத்தில் ஒன்று நேர்கோட்டு இயக்கம், அதெல்லாம் வரும், பின்னாடி வரும் சொல்கிறேன். முக்கியமானது ரெண்டு, நேர்கோட்டு இயக்கம், லீனியர் மோஷன், நேராக நேராக போயிட்டுருக்குது. ராக்கெட்லாம் எப்படி போகும்? நேராக போகும். 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் எப்படி போவீங்க? நேராக போகும். ஸ்ட்ரெயிட் ரோட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிற எப்படி இருக்கும்? அதுவும் நேர்கோட்டு இயக்கம் தான், சரியா? சரி. சைக்கிள் எப்படிங்க போகும்? நேராக தானே போகும். நேராக போகிற, அதை நான் கேட்கல. நேராக இருக்க ரோட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறேன், என்ன இயக்கம்? நேர்கோட்டு. இன்னொன்று வட்ட இயக்கம், ஒரு மையப்புள்ளியை வச்சு சுற்றிட்டு வந்தால் அது பேர் என்னது? வட்ட இயக்கம், சர்க்குலர் மோஷன். 200 மீட்டர் ஓட்ட போந்தேன், எதில் ஓடுவான்? நேராக ஓடுவான், வட்டமாக ஓடுவான். 400 மீட்ரு வட்டமாக ஓடுவான், மையத்தை வச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். சைக்கிள் வீல் இருக்குல்ல, வீல் வட்ட இயக்கம், சர்க்குலர் மோஷன். பெடல் சுத்துறல்ல, அது வட்ட இயக்கம், சர்க்குலர் மோஷன். அதில் ரெண்டு இயக்கமும் இருக்குது. சைக்கிள் எப்படி போகுதுன்னு கேட்டால் என்ன பண்ணும்? கொஷின்னு, இதெல்லாம் கொஷின்னு பார்த்துக்கோங்க. சைக்கிளில் மிதி வண்டியில் நேராக போகிறான், அவனாக அந்த மிதி வண்டி என்ன இயக்கத்தில் இருக்குன்னு கேட்பான். என்ன இயக்கத்தில் இருக்குது? நேர்கோட்டு இயக்கம். அவனா அந்த வண்டியும், அந்த வண்டிக்குள்ளே வீலு பெடல் சுற்றுறது, அதுதான் என்ன இயக்கத்தில் இருக்குது? வட்ட இயக்கத்தில் இருக்குது. கேள்வியை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ஆ, ரைட். அந்த மாதிரி சரி, ரைட், அதை விடுங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு பொருள், ஆமாம், இயக்கம், ஓய்வு, அதெல்லாம் பார்த்தாச்சு. முதல் விதியில் என்ன சார் சொல்கிறாரு அவர்? ஃபஸ்ட் லா ஆஃப் நியூட்டன். ஃபஸ்ட்டு லா ஆஃப் நியூட்டன், நியூட்டனின் முதல் விதி. நியூட்டனின் முதல் விதி, பொருளோட நிலை இயக்கம், ஓய்வு, ஆப்போசிட். இயக்கத்தில் ரெண்டு, நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், சரியா? சரி. அவர் சொல்கிறார், ஒரு பொருள் இயக்கத்தில் நேர்கோட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல் விதி சொல்கிறார், ஒரு பொருள் நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நின்றுட்டே தான் இருக்கும், இயங்காது. அல்லது நேராக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, நேராக போயிட்டே இருக்கும். எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு? அதே வேகத்தில் தான் போயிட்டுருக்கும். இப்போ 10 கிலோமீட்டர் வேகத்தில் நேராக போயிட்டுருக்குனாக்கா 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் சார்? கீழே விழுகாது, எங்கேயும் விழுகாது, நேராக போனால் நேராக போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் சார் அப்படின்னா, அந்த பொருள் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், சமன் செய்யப்படாத விசை ஒன்று அது மேலே செயல்படுற வரைக்கும். ஒரு பொருள் நின்னா நின்றுக்கிட்டு இருக்கும், நகர்ந்தால் நகர்ந்துக்கிட்டு இருக்கும். எப்படி நகர்ந்து போயிட்டுருக்கும்? நேராக தான் இருக்கும், வட்டமெல்லாம் சுற்றாது. வட்டமாக சுற்றணும்னா அந்த பொருள் மேலே எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் வட்டமாக சுற்றும். அப்போ அதோட திசையை மாற்றிக்காது. இதுக்கு பேர் தான் முதல் லா, அதாவது என்னது, லா ஆஃப் இன்னர்சியா. இன்னர்சியா தமிழில் என்ன சொல்லுவாங்க? நிலைமை விதி அப்படின்னு வச்சுக்கோங்க. தன்னோட நிலையை மாற்றிக்காது. லா ஆஃப் இன்னர்சியா, இங்கிலீஷில் இன்னர்சியா. எர்சியானாக்கா இயக்கத்தில், இன்னர்சியானா அது தன்னோட நிலையை மாற்றாது அப்படின்னு அர்த்தம். நின்னா நின்றுக்கிட்டு இருக்கும், போனால் போயிட்டுருக்கும். எது வரைக்கும்? அது மேலே ஒரு சமன்படுத்தப்படாத ஒரு விசை படுற வரைக்கும் ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்காது, அப்படியே தான் போயிட்டுருக்கும். அதுதான் நியூட்டனுடைய முதல் விதி. நம்ம உடம்பு எதால் ஆணுச்சு?
பொருளால் தான் செல்லு செல்லு இதெல்லாம் ஆனிச்சு, பொருள்னால ஆனது தான். அப்போ அந்த கேரக்டர் தான் யார்ட்டி இருக்கும், நம்மகிட்டே இருக்கும். அதனால தான் டிவி பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்போம், அம்மாவோ அப்பாவோ வந்து மிரட்டுற வரைக்கும், தூங்கினா தூங்கிட்டே இருப்போம், எக்ஸ்ட்ரா தண்ணி கிண்ணி கொண்டு ஊற்றுற வரைக்கும், சரியாக படித்தா படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதை மட்டும் செய்ய மாட்டோம், நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சிங்கன்னா புக்கு எடுத்து வைக்கவே தோணாது, சரியா? அந்த மாதிரி, ஏன்னா அதோடய கேரக்டர் தான் நம்மகிட்ட இருக்கும். அதனால தான் இப்போ தான் அதே மாதிரி மனப்பாடம் பண்ணி பண்ணியே கெடுத்து விட்டானுங்க. மூளை எப்படிப்பட்டது பொருள், அந்த பொருளால் ஆனது தான் அந்த கேரக்டர் தான். அதனால தான் மாத்துறது தான் நான் எக்ஸ்ட்ரா டெய்லின்னு சொல்கிறேன், புரிஞ்சிக்கங்க. படிப்புனா புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படிங்கன்ற வார்த்தையை தேவையில்ல, புரிஞ்சிக்கிறது தான் படிப்பு. அது தப்பாக பண்ணதுனால புரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படிங்க, வேணாம் மனப்பாடம் பண்ணி கெடுத்து விட்டானுங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அது நியூட்டனுடைய முதல் விதி அதுதான், சரியா? சரி, இப்போது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தா என்னென்னலாம் சார் நடக்கும்? ஒரு பொருள் தன்னோட நிலையை மாற்றிக்கும். ஒரு பொருளோட நிலையை மாற்றுறதுக்கு என்ன வேணும்? விசை வேண்டும். ஒரு புக் எடுத்து படிக்கணும், இந்த மெட்டீரியல் அது இருக்குது, அது நாம் கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு பொருளின் நிலையை ஸ்டேட்டை மாற்றுறதுக்கு, டு சேஞ்ச் எ ஸ்டேட் ஆஃப் அ மேட்டர், நிலையை மாற்றும் எது? விசை, ஃபோர்ஸ். போகிறத 10 கிலோமீட்டர் அதில் ஓடிக்கிட்டுருக்கான், நான் போய் என்ன பண்ணுறேன், அவன் எந்த திசையில் ஓடிக்கிட்டுருக்கான், அந்த திசையில் என்ன பண்ணுறேன், ஒரு வேகம் இன்னொரு கையை வச்சு உந்துறேன், அப்போ என்ன ஆமாம், இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுவான். ஆமாவா, தடுமாறி கீழே விழுவானா? ஏன், 10 கிலோமீட்டர் பேலன்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டுருக்கான், நான் போய் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தேனா வேகமாக, இன்னும் ஓடுவான் வேகமாக, பேலன்ஸ் பண்ணிட்டானா 5 கிலோமீட்டர் வேகத்தில் போய் ஓட ஆரம்பிச்சிடுவான், சரியா? சரி, அதே அவன் எந்த திசையில் போயிருக்கான், அந்த திசையில், அதே 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கான், நான் போய் என்ன பண்ணுறான், அவன் பின்னாடி சொக்காயை பிடிச்சி வேகமாக ஆப்போசிட்டில் இழுக்கிறேன், என்ன ஆகும், அவனோட வேகம் குறையும். அதனால பாருங்க, விசையை வந்து எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோன்னு சொல்லி ஆகணும். அவன் அந்த டைரெக்ஷனில் கொடுத்து போயிட்டுருக்கான், நான் ஆப்போசிட்டில் பிடிச்சி இழுக்கிறான், வேகம் என்ன, அது குறையுதா? இப்போ நிலை மாறுதா? 10லேருந்து 5 கிலோமீட்டருக்கு வந்தாலும் நிலை மாற்றம் தான், 10 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டருக்கு போனாலும் நிலை மாற்றம் தான். எப்படி அந்த நிலை மாற்றம் வந்துச்சு? நான் கொடுத்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸு. ஒரு பால் நின்றுக்கிட்டு இருக்கு, அது மேலே போய் என்ன பண்ணுறேன், கை வச்சு தள்ளுறேன், அப்போ என்ன பால் உருண்டு ஓடும், நான் கொடுத்த விசை. அதே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு பால், அதை நிற்கணும், நான் கொடுத்த விசை. அதேமாதிரி நேராக தானே போயிட்டுருக்குன்னு சொன்னேன், பூமி சூரியன், பூமி எப்படி போகுது? ஒவ்வொரு செகண்டும் சூரியனை சுற்றி சுற்றி வருது. நியூட்டனுடைய முதல் விதி என்னது? நேராக போனால் நேராக தான் போயிட்டுருக்கணும். இது ஏன் பூமி சுற்றுது? பூமி ஏன் சூரியனை சுற்றுது? சூரியன்லேருந்து ஒரு தொடா விசை ஒன்று பூமி மேலே செயல்படுது, அதனால தான் ஒவ்வொரு செகண்டும் தன்னோட டைரெக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்குது. அந்த விசை தான் அது புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வட்டமாக ஒரு பொருள் இயக்கத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த பொருள் மேலே என்ன ஆகுது? மையத்திலேருந்து ஒரு விசை செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேனில் மையத்துலேருந்து விசை செயல்பா ரெக்கை அப்படி சுற்றி சுற்றி வருது, இல்லைன்னா என்ன ஆகுனா நேராக தான் போகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கல்லில் எடுத்து கயிறை கட்டிக்கிட்டு கர கரகரன்னு சுற்றுங்க, உன் கையிலேருந்து அந்த கயிறு வழியே ஒரு விசை செயல்படுறதுனால தான் கல் கரகரன்னு உங்களையே சுற்றிட்டு வருது. அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது கயிறை விட்டுருங்க, என்ன ஆகும், ஏதாவது ஒரு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் போய் அவங்களுக்கு, புரிஞ்சுதா? ஆமாம் தானே, ஆமாம். அப்போது இது மூணுமே, அப்போது ஒரு பொருளோட வேகத்தில் மாற்றம் அடைஞ்சாலும் அங்கே விசை செயல்பட்டுருக்கு, சரியா? ஒரு பொருளோட நிலையில் மாற்றம் ஏற்படுது, அதான் நின்றுக்கிட்டு இருந்தால் ஓடுறது, ஓடிக்கிட்டு இருந்தால் நிற்கிறது, அப்பையும் அந்த பொருள் மேலே விசை செயல்பட்டுருக்கு. அல்லது அதோடய திசையை மாற்றிக்குது, அவங்க திசையை மாற்றினால என்ன வேணும் அதுக்கு?
விசை வேணும். இப்போ பூமி நேராக போகாமல் என்ன பண்ணுது, ஒவ்வொரு செகண்டும் தன்னோட ஒரு திசையை மாற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கான விசை எங்கேருந்து கிடைக்கும், சூரியன்லேருந்து கிடைக்கும். புரிஞ்சுதா? ரைட். அப்போது ஒரு பொருளோட நிலையை மாற்றணும் அப்படின்னா விசை வேண்டும். பைக்கில் போயிட்டுருக்கீங்க, 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கீங்க, வேகத்தை அதிகப்படுத்தணும், என்ன பண்ணுவீங்க? அக்சிலேட்டர் கொடுப்பீங்க. அக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும், என்ஜினுக்குள்ளே அதிகமான ஃபியூயல் போய் அந்த ஃபியூயல் அதிகமாக எரிஞ்சு அதிகமான விசையை உண்டு பண்ணும். அப்போ தான் வேகமாக போகும். வண்டியை ஸ்லோ பண்ணு, என்ன பண்ணுவீங்க? பிரேக் போடும்பொழுது என்ன நடக்கும், எங்கே உராய்வு? பிரேக் இருக்குல்ல, அது அந்த ஒரு உராய்வு. வண்டியை நிறுத்தணும், எந்த உராய்வு? பிரேக் பிடிச்சிருவா, வீல் சுத்தாது. அப்போது டயருக்கும் தரைக்கும் நடுவில் உராய்வு விசை, அந்த உராய்வு விசை தான் அதை நிறுத்தும். அதேமாதிரி லெஃப்ட்டு திரும்பணும், வண்டி போயிட்டுருக்க, டயருக்கும் தரைக்கும் இடையே இருக்கக்கூடிய உராய்வு விசை தான் என்ன பண்ணும், வீலை திருப்பும். அல்லது ரைட்டு திரும்பணும். புரிஞ்சுதா? அடுத்தது, ஒரு பொருளோட நிலையை மாற்றணும்னா விசை வேண்டும், ஹெவ் ஃபோர்ஸ் வேணும். அப்புறம் சாக்பீஸ் இருக்குது, இல்லை உப்பை நைஸ் உப்பாக மாற்றணும், என்ன பண்ணுவீங்க? உப்பு கல்லை ஒரு பேப்பரில் போட்டு எதை வச்சு நப்பீங்க, ஒரு டம்ளர் வச்சு அமுக்குவீங்க, இல்லாத என்ன பண்ணுவோம், கல்லை வச்சு குத்துவோம், அடிக்கிறமா அது என்னது, விசை தானே. அப்போ ஒரு பொருளோட ஷேப்பை மாற்றணும். ஷேப்னா என்னது, வடிவத்தை மாற்றணும். அதுக்கு என்ன வேணும், விசை. ஒரு பொருளின் வடிவத்தை மாற்ற விசை வேணும், சரியா? நிலையை மாற்றுறதுக்கு, அதில் நிலையில் அவ்வளோ விஷயம் இருக்குது, நிற்கிறது, ஓடுறது, ஓடுறத நிற்க வைக்கிறது, திசையை மாற்றுறது, எல்லாமே என்னது, விசை வேண்டும். ரைட். ஒரு பொருளோட வடிவத்தை மாற்றணும், சரியா? ஒரு பொருள் இடப்பெயர்ச்சி அடையினாலும் விசை வேண்டும். அதெல்லாம் ஷேப் மாறுமா? ரைட். அது இதுலேயே எல்லாமே சொல்லிட்டேன் நான். ரைட். அப்போது ஒரு பொருளோட நிலையை மாற்றுவதற்கு விசை என்ன பண்ணும், நிலையை மாற்றும், அதோட வடிவத்தை மாற்றும், இதெல்லாம் பண்ணும். அல்லது இதில் எல்லாமே நடக்கலாம். அல்லது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த செவுர் இருக்கா, செவுர் இருக்குது, பிடிச்சி தள்ளுறேன், இதை எப்படியா அந்த செவுரை சாய்ச்சிருந்தா அப்படின்னு பிடிச்சி தள்ள விசை கொடுக்குறேன்னா இல்லையா, கொடுக்குறேன். ஆனால் செவரு கீழே விழுகுமா? விழுகாது. ஏன்னாக்கா அது எவ்வளோ ஃபோர்ஸாக கீழே பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அதுக்கு மேலே நான் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் கீழே விழுகும். அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியல, அதனால் நின்றுச்சு, அப்படியே நிற்குது. அதே ஒரு ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வந்து இப்படி லைட்டாக தட்டினா என்ன ஆயிரும், அப்போ நான் விசை கொடுக்கலன்னு அர்த்தமா? கொடுத்தேன், முயற்சி செய்கிறேன், நான் நடக்கலை. அதான் சொல்கிறாங்க, ஒரு பொருளோட நிலையை மாற்றுறது அல்லது வடிவத்தை மாற்றுறது இது எல்லாமே நடக்கும் விசை கொடுத்தீங்கன்னா. அல்லது இதெல்லாம் நடத்துறதுக்காக நீ முயற்சி செய்யலாம், முயற்சி செய்யக்கூடிய செயல் அதானது விசை. அவ்வளோதான், எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதுலையே. ரைட். ஓகே. விசையினுடைய எஸ்ஐ யூனிட் என்னது, நியூட்டன். நியூட்டன் ஏன்னா அவர் தான் கிராவிட்டியை பற்றி சொல்கிறார். மேலே இருந்து பழம் ஏன் கீழே விழுந்துச்சு, மேலேருந்து ஏன் பழம் கீழே விழுந்துச்சு? அப்போது பூமி தான் என்ன பண்ணுது, அதை பிடிச்சி நமக்கு ஈஸியாக இருக்கலாம். பூமி ஒவ்வொரு பொருள் மேலே என்ன பண்ணுது, ஒரு விசையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம தரையில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், சரியா? ரைட். ஓகே. நியூட்டன் அதனால் அவரோட பெரிய வச்சாச்சு, நிலைமம். இந்த நியூட்டனுடைய முதல்லாம் இருக்குல்ல, நிலைமம், இன்னர்சியா. நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறு தூரம் ஓடி வந்து தாண்டுறார். அதுக்கான காரணம் என்னது,
இயக்கத்திற்கான நிலைமம். வேகமாக ஓடி வரேன், ஜம்ப் பண்ணுறேன், அதே வேகத்தில் என்ன ஆயிடுவேன், முன்னாடி போய் விழுவேன். அதுக்கு தான் ஓடி வரணும். அது வந்து எனது இயக்கத்திற்கான நிலைமம். ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குது, அதோடய நிலையை மாற்றிக்க மாட்டேங்குது, அப்படியே போகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? வடிவேலு, எல்லோரும் பஸ்ஸில் இறணுன்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி ஜம்முன் இப்படி உக்காந்துக்குவீங்களா? நின்றுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க, காலை நல்லா ஒட்டி வச்சு அப்படியே நின்றுக்குவீங்களா? காலை அகலமாக வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு உக்காந்துருந்தாலும் என்ன பண்ணுவோம், கம்பியை பிடிச்சிக்குவோம். ஏன், பிரேக் அடித்தோன்னா என்ன ஆகும், டம்னு போய் மோதிக்குவோம். குழந்தைக்கு தெரியாது, அதனால தான் ஏறி மோதிக்கும், அதை கையை பிடிக்க சொல்லுவாங்க, தெரியாது. சின்ன வயசில் எல்லாமே மண்டையை மோதிருப்போம், போய் கொண்டு போய். ஏன், வண்டியில் உட்காந்துருக்கோம் நம்ம, வண்டி 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு, நம்மளும் அதே அது கூட இயக்கத்தில் இருக்கோம். பிரேக் போட்டான், வண்டியோட வீலுக்கும் தரைக்கும் இடையே இருந்த உராய் விசையினால் என்னாச்சு, வண்டி நின்றுச்சு. ஆனால் நான் என்ன இருக்கேன், அதே 50 கிலோமீட்டர் வேகத்தில் என்ன பாடி மூவிங்லேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால தான் பிரேக் அடித்தானா டர்ன்னு அப்படி நின்றும் டக்குன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அதே 50 கிலோமீட்டர் இயக்கத்திலே இருப்போம், போய் மோதிக்குவோம். வடிவேல் படம் பார்த்தீங்களா? படம் பார்க்குறது ரெண்டாவது, ஆனால் அதெல்லாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது தானே. பஸ்ஸில் இறணும்னு பிடிச்சிக்கிறேன், ஏன் வண்டி பிரேக் அடித்தா நின்றோம். நான் என்ன பண்ணுவேன், இயக்கத்தில் என் பாடி நிலைமையத்துலேயே இருக்கும், இயக்கத்துலேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால தானே அவன் பாடி முன்னாடி போகும். அதான் வடிவேல் என்ன பண்ணுவார், இவன் சொல்லிடுவான், கூட வரவன், எங்கள் அண்ணா எந்த வண்டியாக இருந்தாலும் கையே பிடிக்க மாட்டாருங்க. ஆமாம், அவர் கையை அப்படி பிடிச்சி வச்சுட்டு இப்படி ஆடிட்டே வருவார். அப்படியா இருடா அப்படின்னு டக்குன்னு விசில் அடிச்சிருவான். சரியா, பிரேக் அடித்து பஸ்ஸு நின்றுச்சு, இவர் என்ன பண்ணுவார், அதே 50 கிலோமீட்டர் வேகத்தில் அதே ஏகத்தில் இருப்பார். அதனால சைன்னு பறந்து போய் உடச்சிட்டு விழுந்துருவார். அப்படி நடந்து அப்படி நின்றுட்டு போனோம்னா நமக்கும் அதே கதை தான். சரியா, அடுத்து ஓடும் மகிழ்ந்து வலைபாதையில் செல்லும் பொழுது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம். நேராக போயிட்டுருக்கு, நோ ப்ராப்ளம், சரணு லெஃப்ட்டு திருப்புறாரு, நம்ம பாடி எப்படி போவோம், ரைட் சைடில் போவோம். என்ன காரணம், இது லெஃப்ட்டு திருப்புனா இதுதான் ரைட் சைடு. நான் நேராக தானே போயிட்டு இருந்தேன், வண்டி சடனாக லெஃப்ட்டு திரும்பிட்டான். எதனால், வீலில் உள்ள உராய்வு விசை, வீலுக்கும் தரைக்கும் உள்ள இடையான உராய்வு விசையில், பட் நான் உராய்வு விசை இல்லை. அப்போ சரணு அங்கே அவன் பாடி ரைட் சைடில் போய் அப்படி பஸ்ஸில், ஏன்னா நேராக எப்படி தானே போயிட்டுருந்தோம், அந்த பக்கமே நம்ம உடம்பு போகும். அது வந்து என்னது, திசைக்கான நிலைமை. எந்த திசையில் போறே அந்த திசையில் தான் போவேன், அதனால தான் அது நடக்குது. அடுத்தது, பழத்தை பறிக்கணும், மாம்பழம் பழுத்துருச்சு, பழத்தை பறிக்கணும், அல்லது புளியம்பழம் பழுத்துருச்சு பறிக்கணும்னா என்ன பண்ணுவோம், மாம்பழம் கூட பக்கத்தில் போய் பறிப்போம், புளியம்பழத்தை என்ன பண்ணுவாங்க, மேலே ஏறி அப்படி உளிப்பிடுவாங்க, கிளைய ஆட்டுவாங்க, கர கரகரன்னு ஆட்டுவாங்க. அப்போ மாங்காய் தொங்கிக்கிட்டு இருக்கு, அதோட காம்பு அந்த காம்பில் தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கிளைய ஆட்டும் பொழுது என்ன பண்ணும், கிளை அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணும், மாங்காய் இங்கேயே தான் இருக்க ட்ரை பண்ணும். அதனால என்ன ஆயிரும், இதோட கிரிப்பு அந்தக்கிட்டு கீழே விழுந்துடும். அது அதுக்கு பேர் என்னது, ஓய்விற்கான நியமம். ஓய்வில் இருக்கிற பொருளை என்ன பண்ண முடியாது, நம்மளால் இயக்க வைக்கணுன்னாக்கா இல்லை அங்கேயே தான் இருப்பேன்னு ட்ரை பண்ணும், அதனால தான் கீழே விழுகுது. அதெல்லாம் எடுத்துக்காட்டு, ஏன் அவ்வளோ தூரம் பஸ் நின்றுக்கிட்டு இருக்கு, உக்காந்துருக்கீங்க, சரியா, பஸ் என்ன பண்ணுறான், சடனாக மூவ் ஆகிறான், அப்போ என்ன பாடி எங்கே போகும், பின்னாடி போகும். ஏன்னா நான் அதே இடத்துல நிற்கணும்னு ட்ரை பண்ணும், அதான் காரணம். மணிகண்டன், புரியுதா, லைஃப்லானே இதெல்லாம் தெரியுது. அதுக்கு பேர் என்னடா, இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சி இங்கிலீஷில் சொன்னதுனால நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நானும் படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கேன்னு சுற்றிக்கிட்டே வரோம். சரியா, ஆமாம், இஞ்சி வேணா என்ன பண்ணுவோம், அந்த இங்கிலீஷில் பேசுவோம், டஸ் புஸ்னு இங்கிலீஷ் பேசுகிறான் பாடியா, அறிவாளி. இங்கிலீஷ் பேசுனா அறிவாளி இல்லை, என்னது இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கிறவன் தான் அறிவாளி. எல்லோரும் இங்கிலீஷ் மீடியம் தானே கொண்டு போய் சேர்த்துறாங்க உங்களெல்லாம், எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் மேக்ஸிமம், அவங்க தானே, நீங்கள் ரெண்டு பேர் தான், நீங்கள் அதான் நீங்கள் ரெண்டு பேர் தான் தமிழ், அவங்க இங்கிலீஷ் மீடியம்.
சரி, நம்ம தப்பு இல்லை, இது துபா ஒரு சமூகம் ஆயிடுச்சு அப்படியே. ஆ ரைட், கேட்பான் இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன நிலைமம் அப்படின்னு. கிளைகளை உலுக்கிய பின் அதை பார்த்தாச்சா, ரைட் ஓகே. உந்தம், இங்கிலீஷில் உந்தம் அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னு அர்த்தம். ஃபார்முலா ஃபார் உந்தம், மொமெண்டம். மொமெண்டம் நான் இருக்கா, ஃபிசிக்ஸ் படிச்சிங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில்? என்னது அப்படின்னா ஃபார்முலா பார்த்தா சொல்லுங்கள். ஆ தெரியுமா? ஆ உந்தனா அது ஒரு விசை, ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அதோடய விசை அதிகமாகும், அவ்வளோதான். ஒரு பொருள் இயக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கான விசை அதிகமாகும். இப்போது உப்பு கல் இருக்குது, சுத்தியில் வச்சு அதை தூளாக்கணும், சரியா? தூளாக்கணும், சுத்தியல் இருக்கும் உங்கள் கையில், சுத்தியல் அது மேலே கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா தூளாயிருமா? என்ன பண்ணுவீங்க? மேலே தூக்கி எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு செய்கிறேன்னாவும் தூளாகும். எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு என்னாவும், அதே சுத்தியல் தானே? அப்போ மேலே தூக்கி வேகமாக அடிச்சிங்கன்னா என்னாவும் அதோடய விசை பல மடங்கு அதிகமாகுது. அதுதான் வந்து என்னது உந்தம், மொமெண்டம் இங்கிலீஷில். அதோட தான், அப்போ அதோடய விசை அந்த சுத்தியல் எவ்வளோ விசை சார் கிடைக்கும்? அதோட மாஸ், ஓகேவா? மாஸ்னா என்னது, ஒரு கிலோகிராம்னா ஒரு கிலோகிராம் இன்ட்டு அது எவ்வளோ வேகத்தில் போகுது, திசை வேகம் எவ்வளோ வேகத்தில் போகுது, வெலாசிட்டி. ஏன்னா திசையை சேர்த்து தான் சொல்லணும், அதனால தான் திசை வேகம், வெலாசிட்டி. இப்போ அந்த கண்ணாடியை இப்படி வச்சுக்குவோம், ஒரு சின்ன பிளாஸ்டிக் பால் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் உங்கள் மேலே அடிக்கிறேன், என்னாகும்? லைட்டாக சுருக்குன்னு இருக்கும், சரியா? அதே ஒரு ரப்பர் பாரை வச்சு அடிக்கிறேன், அதே 10 கிலோமீட்டர் வேகத்தில், அங்கே ரத்தம் கட்டிக்கும், நம்ம வா பயங்கரமாக வலிக்கும். அதே கிரிக்கெட் பால் வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, லெதர் பால், என்னாகும்? எலும்பு உடஞ்சி போயிடும். அதே சைஸு பாலு, அதே சைஸ் பாலு, இரும்பு குண்டு வச்சு அடிக்கிறேன், என்னாகும்? இரும்பு இருக்குது, ரப்பர் பால் சைஸ் அளவே இரும்பு எடுத்துக்கிட்டேன், அடிக்கிறேன், என்னாகும்? அவ்வளோதானா? நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போவீங்க, என்னையும் போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஆமாம் தானே? ஆமாம் இல்லையா? செத்து போனாலும் போயிடுவீங்க. பாலோட சைஸ் ஒன்று தான், வேகமும் ஒன்று தான், அதே வேகத்தில் தான் அடித்தேன், பட் நிறைய என்னாவது மாறுபாடு. அதான் மேக்ஸுங்கிறது என்னது, இந்த சயின்ஸ்லாம் புரிஞ்சிக்கன்னா மேக்ஸ் ரொம்ப முக்கியம், சால்வ் பண்ணி பாருங்கள். ஆ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது பிளாஸ்டிக் பாலு, ரப்பர் பாலு, கிரிக்கெட் பாலு, எல்லாம் ஒரே சைஸு. பிளாஸ்டிக் பாலோட நிறைய எவ்வளோ இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 10 கிராம் இருக்கும், அவ்வளோதான். ரப்பர் பாலு 100 கிராம் இருக்கலாம், 100 கிராம் இருக்குமா? அதோட கம்மியாக தான் இருக்கும், ஒரு 50 கிராம் வச்சுக்கலாம். கிரிக்கெட் பாலு 200 கிராம். இரும்பு குண்டு அவ்வளோ பெருசு வச்சுருந்தா அவ்வளோ இருக்கும், எப்படி 1/2 கிலோ இருக்கும், 700-800 கிராம் போட்டுக்கோங்க, 1/2 கிலோ தரும், 1 கிலோவே வந்துடும் என்னை கேட்டால், 1 கேஜி வச்சுக்கோ, இப்போ 1000 கிராம். மொமெண்டம் உந்தம் தானே? ஏ பி சி டி, நான் அடித்தது 10 யூனிட் வேகத்தில் அடிச்சிருக்கேன், சரியா? 10 யூனிட், 10 கிராம் இது, 10 யூனிட் போட்டால் எவ்வளோ வரும்? 100. மொமெண்ட் எவ்வளவு? 100 யூனிட். அதே பி, நிறைய அதிகமாகுது, வேகம் அதே 10 யூனிட் தான். அப்போ கிடைக்கிற விசை எவ்வளோ இருக்கும்? விசை, விசை தான் இது, 500 யூனிட் விசை கிடைக்கும், அதனால் சுழியிருக்கும். அடுத்தது சி, 200 கிராம் இன்ட்டு 10 யூனிட், அதே வேகம் தான், திசை வேகத்தில் மாற்றம் இல்லை.
எவ்வளோ வரும்? ஆ, 2000. அதனால் கிரிக்கெட் பால் அடித்தா எலும்பு உடஞ்சிரும். அடுத்தது 1000 கிராம். அதே 10 யூனிட் என்னவோ 10000 யூனிட் விசை கிடைக்கும். என்ன காரணம்? அதனால தான் அடித்தோன்னா என்ன ஆயிரும்? ஆள் காலி. பொருள் ஒன்று தான், சரியா? சரி, பொருள் வேறு வேறு, நிறை வேறு வேறு, வேகம் ஒன்று தான், அப்படியே உள்டா, சரியா? ஒரே பொருளாகவே வச்சுக்குவோம். அதே ரப்பர் பந்து, பிளாஸ்டிக் பந்து, வேகத்தை அதிகப்படுத்திகிட்டே வாங்க, விசை என்ன ஆகும்? அதிகமாகிட்டே போகும். ஓகேவா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ட்ரெயின் போகுது, ஒரு திசையில் போயிட்டுருக்கு, ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில். அதை ஒரு குண்டூசியை வச்சு நிறுத்த முடியுமா? முடியாதா? நான் சொல்கிறேன் முடியும்னு சொல்கிறேன், யோசிச்சுட்டு வாங்க நாளைக்கு. அதை முடியும். இந்த இது இதுதான் குழு, சரியா? இதுதான் குழு. ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, சின்ன ஃபார்முலா வச்சு சொல்லிடலாம். அதை குண்டு ஊசி வச்சு நிறுத்த முடியுமா சார்? நான் கட்டாயம் நிறுத்த முடியும். ஓகேவா? ரைட், முடியும். எப்படி சார் பார்ப்போம், யோசிச்சுட்டு வாங்க. ஆன்சர் அதுதான், காரணம் சொல்லுங்க. எனக்கு இப்படி தான் இந்த சயின்ஸ்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சாமியாருங்க உங்களை ஏமாற்றித்தரானுங்க. இன்னும் இருக்குது, பார்ப்போம். ஆ, அங்கே போகவா கடவுள் பக்தி ஆட்பது ஒன்றும் கிடையாது, சயின்ஸை புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏமாற்றித்தரோம். ரைட், பார்ப்போம். சரி, உந்தத்துக்கான சூத்திரம் அது. உந்தத்துக்கான எஸ்ஐ அலகு, எஸ்ஐ யூனிட்டு, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தானே? ஸோ மாஸோட இது இன்ட்டு, அப்போ புள்ளி வச்சா போதும், அப்படியே கண்ணி போடணும், மீட்டர் பர் செகண்ட். வேகத்தோட திசை வேகத்தோட இது பார்த்தோம்ல, திசை வேகத்துக்கு மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டில் எத்தனை மீட்ரு ட்ராவல் ஆகுது? நீளத்தோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர், அதான் மீட்டர். ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் போகுது? பர் செகண்டு, அதான் பை பர். பின்னாடி வரும், வேகத்தை பற்றி பின்னாடி வரும், பார்ப்போம். ஸோ ரெண்டையும் போட்டு வேலை முடிஞ்சு. விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அலகு, திருப்புத்திறன் லிவர், லிவர் கான்செப்ட், லிவர் தான் இது. இங்கிலீஷில் வந்து லிவர் மாதிரி. அதோட எஸ்ஐ அது ஒரு வெக்டர் யூனிட். விசையின் திருப்புத்திறனுடைய எஸ்ஐ அலகு என்ன சார்னா, நியூட்டன் மீட்டர், நியூட்டன் மீட்டர். சரியா? இது சாதாரண மெக்கானிக்கிலேருந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. கீ மூல ஒருத்தர் அங்கே யூரோப்பில், கிரேக்க நாட்டில், அந்த ஆள் பேர் எனக்கு மறந்து போச்சு. சரி, அவர் அவங்க ராஜா வந்துட்டு ஒரு அவர் ஃப்ரெண்டு ராஜா இவர் சொல்லியிருக்கார், ராஜா இந்த மாதிரி அப்போல்லாம் தட்டையாக தானே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு, பூமி பூமி பக்கத்தில் என்னை நிற்க வச்சுக்கிட்டு நான் கேட்குற அளவுக்கு ஒரு நீளமான குச்சி கொடு, நான் பூமியை அப்படியே தலையெல்லாம் தூக்கிடுவேன் அப்படின்னு. ஸ்பேனர் இருக்குல்ல, போல்டு திருப்புறாங்கள்ல, சின்ன ஸ்பேனர் வச்சு திருப்புறீங்க, திருப்ப முடியல. அப்போ அந்த ஸ்பேனருக்குள்ள அவனை பார்த்துருக்கீங்களா மெக்கானிக்க, ஒரு ராடு உள்ளே விட்டு இன்னும் கொஞ்சம் நீளமாக்கிடுவான், அப்புறம் அமுக்குவான், திறந்துடும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் இது. ஆ, அதேமாதிரி ஃபேன் இருக்குல்ல, ஃபேன் ரெகுலேட்டர் இருக்கா? ஃபேன் ரெகுலேட்டரு, அது கழட்டிடலாம் தெரியுமா? வட்டமாக இருக்கும், அதை பிடிக்கிட்டிங்கன்னா வந்துடும். அது உள்ளே ஒரு குச்சி மாதிரி இருக்கா, அதை திருப்புங்க, திருப்ப முடியுமா? முடியாது, அதுக்கு தான் வட்டம் பெருசாக வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு குச்சி தான் இது ஸ்டேரிங்கு, ஸ்டேரிங் இருக்கா? அந்த குச்சி மேலே என்ன பண்ணியிருக்கான், பெரிய வட்டமாக சொருகி வச்சுருக்கான், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக திருப்ப முடியும். அதெல்லாம் இந்த கான்செப்ட் தான்.
கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுவானுங்க நெட்டில் நின்று. வெறுங்கையில் பவுலிங் போட மாட்டான், கைக்கு மேலே ஒரு ஸ்டிக் வச்சுக்குவான், இன்னும் கொஞ்சம் லென்த்து வரும் போடுவான், அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கிடைக்கும், அதுக்காக தான். புரிஞ்சுதா? எல்லாம் சயின்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், ஃபார்முலாவோட இருக்குது, அதெல்லாம் தெரியாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதோ. அப்போ கை நீளமாக இருக்கிறவன் போலிங் போட்டால் என்னாகும்? ஸ்பீடு அதிகமாகும். யாரோ வந்த மாதிரி இருக்கு. அவன் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுப்பானா இருக்கும் அதே வேகத்தில். இப்போ சின்னதாக ஒருத்தன் கை இருக்குது, இவ்வளோ நட்டு கை இருக்குது, ஓகேவா? அதே இன்னொருத்தன் கை வந்து இவ்வளோ நீளம் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே அளவு ஃபோர்ஸ் கொடுத்தானா இவனோட தான் வேகமாக போகும். அப்போ இவன் ஏபி, அப்போ ஏ வந்து இவன் அளவுக்கு வேகமாக போட முடியாதா சார்னா அவன் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கணும், இன்னும் வேகமாக சுற்றி போட்டாக்கு போகும். அதுதான் அந்த ஃபார்முலா, நியூட்டன் மீட்டர். திருப்புத்தூரனுடைய எஸ்ஐயில் என்னது? நியூட்டன் இன்ட்டு மீட்டர். நியூட்டன்னா நீ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குற சரியா? ஒருத்தனுக்கு பாருங்கள் கை ஒரு மீட்ரு, அஞ்சு யூனிட்டு விசை கொடுக்குறான், அவனோட கை வந்துட்டு அரை மீட்ரு இருக்குது. அப்போ கிடைக்கக்கூடிய விசை எவ்வளவு? 2.5 தான் கிடைக்கும். அது 5 யூனிட் இன்னொருத்த விசை கொடுக்குறான், அவனோட கை எவ்வளவு? 3/4 மீட்டராக இருக்குது. அப்போ அவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3/4 எவ்வளோமா? 4 × 1 = 2.5 3.75 கிடைக்கும். விசை சமமாக இருந்ததுன்னா அதே பாருங்கள், இவர் விசை கொடுக்குறாரு, ஏ எவ்வளோ விசை கொடுக்குறார் சார் அப்படின்னாக்கா, ஒரு அவரோட கை அரையா? 8 யூனிட் கொடுக்குறார் விசை, அவரோட கை எவ்வளவு? 1/2 மீட்ரு. அப்போ அவரோட கையில் எவ்வளவு ரிசல்ட்டு கிடைக்கும்? 8ல் பாதி எவ்வளவு? 4 யூனிட் கிடைக்கும். அப்போ இவரோட இவர் என்ன ஆயிடுச்சு? அதிகமாகிடுச்சு. புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சா இல்லையா? மேக்ஸ் புரிஞ்சால் தான், மேக்ஸ் பாருங்கன்ற பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஓரளவு புரியுது ஏங்க? ரெண்டு இவரோட ஏ என்னத்த வேக கணக்கை வச்சு தான் முடிஞ்சு போச்சாங்க, கணக்கு தான் அது, கணக்கை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். இங்கே கவனிங்க, ஒரு ஏ பி ரெண்டு பேர் இருக்கான், அதுதான் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு? ஏ 5 யூனிட் வேகம் கொடுக்குறாரு, விசை கொடுக்குறாரு, 5 நியூட்டன் விசை கொடுக்குறாரு. அவரோட கை லென்த்து எவ்வளவு? இதிலேருந்து முட்டியிலேருந்து லென்த்து 1/2 மீட்டராக இருந்தாக்கா ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 2.5 யூனிட் கிடைக்கும். அதே 5 யூனிட் ஃபோர்ஸை பி கொடுக்குறாரு, அவரோட கையும் 3/4 மீட்ரு. அப்போது விசை எவ்வளோ கிடைக்கும்? 3.75 நியூட்டன் விசை கிடைக்கும் சரியா? அதே ஏ திரும்பவும் பண்ண பண்ணுறாரு. நீங்கள் கேட்டீங்க சார், அப்போ குட்டியாக இருந்தால் அவரோட வேகம் இவர் வேகத்துக்கு வீச முடியாதா சார் அதானே கேட்டீங்க? முடியும். என்ன பண்ணும்? பைய வேகமாக சுற்றி கொடுக்குறாரு, ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, 8 யூனிட் கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆயிடுது? 1/2 மீட்டராக இருந்தாலும் இவரோட வேகம் இவருக்கு கிடச்சிருச்சு சரியா? ரைட். இதுதான் ஏத்து மச்சா இறங்கு மச்சா அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குது. சீசாவா அந்த மாதிரி பேர். அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துட்டு இந்த பக்கம் ஒருத்தர் இந்த மையம். இதில் உட்காந்துருக்கீங்க, இங்கே 2 பேர் பக்கத்தில் உட்காந்து பாருங்கள், ஈஸியாக என்ன பண்ண முடியாது? அவனை தூக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. தூரமாக உட்காந்துக்கோங்க ரெண்டு பேருமே. நீங்கள் அவரை ஈஸியாக தூக்கலாம், அவர் உங்களை ஈஸியாக தூக்குவார். அதே 2 பேரும் ஒருத்தன் குண்டாக இருக்கிறான், இவன் எடை கம்மியாக இருக்கான், நிறை கம்மியாக இருக்கான். குண்டாக இருக்கிறவனை இவன் தூக்க முடியுமா சார்னா? தூக்க முடியும். என்ன பண்ணணும்? குண்டாக இருக்கிறவனை இங்கே
இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சிடணும். நீ தூரமாக உட்காந்துட்டினா அவங்கள தூக்கலாம். குழந்தைங்க கூட விளாடும் பொழுது பாருங்கள், சின்ன குழந்தை அக்கா குழந்தைய யாரையும் கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை உங்கள் குழந்தையனால ஃபியூச்சரில் கூப்பிட்டு போகிறீங்க, அவன் ஈக்கலாக உங்களுக்கு ஈக்கலாக உட்காந்து விளாட முடியுமா? விளாட முடியும். அவனே அந்த எண்டில் உட்கார வச்சு நீங்கள் எங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கங்க, அவன் உங்களை தூக்கிடுவான். ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு உங்களோட லென்த்து, நீங்கள் கொடுக்குற விசை இன்ட்டு என்னது லென்த்து, அதுமாரி இந்த பக்கம் உட்காந்துருக்காலும் இவன் லென்த்து குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆயிரும், அவன் கொடுக்குற விசை கம்மியாக தான் கிடைக்கும், இவனோட இவனுக்கு விசை அதிகமாக கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான் சரியா. அதேமாதிரி அந்த ரெகுலேட்டரில் சின்னதாக இருந்துச்சுனாக்கா ரெண்டு விரலை வச்சு இப்படி ஒரு விரல் இந்த பக்கம் தள்ளும், ஒரு விரல் இந்த பக்கம் தள்ளும். அப்போ அந்த இடத்துல என்ன அவன் சுற்றும், இதில் இந்த எண்ணிலேருந்து இந்த எண்ணு எவ்வளோ லென்த்து அதை பொறுத்து, அதை பெருசாக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சுற்றும். என்னென்னா டயாமீட்டர் இருக்குல்ல லென்த் அதிகம், அதனால தான் சின்ன லென்த்தாக இருக்கும் பொழுது டயாமீட்டர் சின்ன குச்சி இருக்குல்ல இது ரெகுலேட்டரில் இருக்கும் பொழுது சுற்றுறது கஷ்டம். லென்த் அதிகமாகிடுச்சுன்னா அதே நம்ம விரலில் அதே விசை தான் கொடுக்கும், பட் இந்த டயாமீட்டர் இருக்குல்ல இதிலேருந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால என்னாகும், விசை அதிகமாக கிடச்சி சுற்றுது. அதேமாதிரி ஸ்டேரிங் இருக்குல்ல, சைக்கிள் ஓட்டுறீங்களா, ஸ்டேரிங் இந்த பக்கத்தில் வச்சு நீங்கள் ஓட்டி பாருங்கள், ஸ்டேரிங் இவ்வளோ லென்த்தாக இருக்குது, அங்கே வச்சு திருப்பினீங்கன்னா ஈஸியாக திருப்பலாம். பக்கத்தில் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இவ்வளோ இது இவ்வளோ பக்கமாக வச்சுட்டு திருப்புங்க, திருப்புறது கஷ்டப்படும். அதான் லென்த்து, ஏன்னா இந்த கைக்கும் இந்த கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லென்த்து. இப்போ ஸ்டேரிங் தூரமாக இருந்தால் லென்த்து நல்லா இருக்குது. அப்போ இந்த லென்த்து இன்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய நியூட்டன் விசையே இன்ட்டு லென்த் அதிகமாகுது. லென்த் அதிகமான அர்த்தம் விசை அதிகமாக கிடைக்கும், ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும். அதான் ஸ்டேரிங் கான்செப்ட். சின்ன இதுனால் சின்ன கார் கீரெலாம் என்ன பண்ணலாம், சின்ன ஸ்டேரிங்காக இருக்கும். பெரிய ஹெவி வெஹிக்கிளாக இருந்ததுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருச்சு, இருந்தாலும் ஸ்டேரிங் பெருசாக இருக்கும். ஏன், இந்த லென்த் அதிகமாகணும். சின்ன காரு வெயிட் அதிகமாகலாம், புரிஞ்சுதா? ரைட், இந்த விஷயம் தான். இதுக்கு பேர் தானது என்னன்னு சொல்கிறான், அவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான், திருப்புத்திறன். அதேமாரி நெம்புகோல் தத்துவம்னு படிச்சிருப்பீங்க, திருப்புத்திறன் நெம்புகோல், இது எல்லாமே நெம்புகோல் தத்துவம் தான். சரி, இப்போ ஒரு பெரிய பாறாங்கல் போய் முக்கு முக்குன்னு முக்குனாலும் தூக்க முடியாது, ஒரு சின்ன கல்லை போட்டுக்குவானுங்க, அந்த ஆளையே பெரிய பாறாங்கல் நகர்த்துறாருல்ல, அந்த ஆளையே தூக்கியா தள்ளியா அப்படின்னா தள்ள முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, நானே பிடுங்க முடியாது. அதே ஆள்கிட்ட ஒரு கடப்பாறையை கொடுத்து ஒரு கல்லை கொடுங்க இங்கே வச்சுக்குவார், கடப்பாறையை உள்ளே விட்டு என்ன பண்ணுவார், இப்படி நின்றுனாருன்னா மேலே வந்துடும். கடப்பாறையோட லென்த்து பக்கத்தில் வச்சுக்குவார், இந்த லென்த்து இந்த இடத்துல தான் விசை செயல்படும். இதுக்கு இதுக்கும் இது விசை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு இதுக்கு லென்த்து கம்மி. இது இந்த கடப்பாறை உள்ளே விட்டிங்கன்னா அது மேலே அது விசை கொடுக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லென்த்து இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் உங்களோட லென்த் அதிகமாக இருக்கா, சீசா கதையே தான். அப்போ வச்சு அமுக்குனீங்கனாக்கா நீங்கள் கொடுக்குற விசைனா பல மடங்காகி இந்த பொருளை தூக்கிடும். பல மடங்காய், புரியுதா? போய் படிங்க, அட்டன் பண்ணிட்டே இல்லையா? சரி, விட்டுருங்க. இதோட இது இந்த மீட்டருங்கிறது என்னது, அந்த கம்பி, அந்த விசை செயல்படுற இடத்துக்கும் அந்த கம்பிக்கும். ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க, வீட்டில் கதவு இருக்கா, கதவு இருக்கா? இதுதான் அந்த கதவோட ஹிஞ்சு மாட்டியிருக்கு கதவில், இதான் கதவு. இந்த இடத்துல ஹிஞ்சு செஞ்சுக்கோங்க, ஆ ஹிஞ்சுனா அந்த இது அடித்து வச்சுருப்பான்ல ஆங்கிலது, இந்த கதவு நீளமாக இருக்கு. இது செவுறு, அந்த பக்கம் செவுறு, செவுறில் மாட்டியிருக்கு கதவை. என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல போய் நின்றுட்டு புஷ் பண்ணுங்கள், கதவை திறக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதுலேருந்து லென்த்து கதவோட எஜ் இருக்குல்ல, இங்கேருந்து புஷ் பண்ணுங்கள், ஈஸியாக கதவை தள்ளு. ஓகேவா? அதனால தான் போயிட்டு கேட்டிலலாம் குழந்தைங்க ஆடுவாங்க,
இந்த ஹிஞ்ச் பக்கத்தில் நின்று ஆனால் மெதுவாக தான் போகும். அந்த ஹிஞ்சிலேருந்து தூரமாக போக போக நீங்கள் ஈஸியாக கம்மியாக தள்ளினாவே வேகமாக போகும். இந்த கான்செப்ட் அதெல்லாம் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? போகிறீங்க ஸ்பேனர் எடுத்து இப்போது ரொம்ப நாளாக பைக்கோட வீலு கழட்டு வேலில் துரு பிடிச்சி ஒரு மாதிரியாக இருக்கும், போல்டு இருக்கும், சின்ன ஸ்பேனர் தான் இருக்கும் இவ்வளோ பெருசு, அதை வச்சு திருப்புங்க, அவனால் கழட்ட முடில, ஒன்றுமே பண்ண மாட்டான். இன்னொரு பெரிய ராடை கொண்டு வந்து உள்ளே சொருவான். அவனுக்கு இந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு, சொருவிட்டு அமுக்குனானா என்ன அவன் லென்த் அதிகமாகிடுச்சா, அப்போ என்ன அவன் கொடுக்குற அதே விஷயம் தான், அவனால் எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்துட்டான், அதே விஷயம் தான் கொடுப்பாங்க, அதே விஷயம் தான் கொடுப்பாங்க. அப்போ லென்த் இதுக்கு இது அதிகமானாலும் விஷயம் அதிகமாக கிடைக்கும். அவனால் கொடுக்க முடிஞ்சது அவ்வளோ தான். ஆ இப்போ எக்ஸாம்பிள், ஆ ஏறி மின்னு மிதிக்கிறது, ரெண்டாவது ஃபோர்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு அது இல்லை, அதில் ஒரு பெரிய ராடு மாற்றிக்குவான், லென்த்தாக போகும், லென்த் அதிகமாகறதுனால தான் ஈஸியாக திறக்கும். லென்த் இந்த இடத்துல ஏறி நின்று மிதித்தானா வராது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆ இப்போ ஒருத்தனால 10 நியூட்டன் தரான் விசை, இது ஒரு மீட்டர்னு வச்சுக்கோங்க, அப்போ 10 × 1 எவ்வளவு விசை எவ்வளோ கிடைக்கும்? 10 நியூட்டன் தான் கிடைக்கும். இந்த ஃபார்முலா, அதே 10 நியூட்டன் விசை கொடுக்குறான், என்னால் திறக்க முடில, சரியா? இன்னொரு 1 மீட்ரு லென்த் ஆட் பண்ணிக்கிட்டேன், அப்போ என்னாச்சு? 2 மீட்ரு. அதே 10 நியூட்டன் விசை தான் நான் கொடுக்குறேன், பட் முன்னாடி இங்கே கொடுத்தேன், இப்போ லென்த் அதிகமாக்கிக்கிட்டேன், இங்கே கொடுக்குறேன், அப்போ என்ன 2 மீட்ரு. எந்த இடத்துல விசை கொடுக்குறீங்களா? அங்கே ரிசல்டன் ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? அவங்களுக்கு 20 நியூட்டன் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. புரிஞ்சதா? அதுக்கு தான் மேக்ஸ். மேக்ஸ் தெரியாமல் ஃபிசிக்ஸு, ஐயோ எனக்கு மேக்ஸே வரல சார், பயாலஜியுமே போனாலும் ஒன்றும் வேலைக்காது, பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கு, சரியா? இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக தான் வேலை. நான் ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறேன், 1.5 மீட்ரு லென்ட் வச்சுருக்கேன், அப்போ எவ்வளோ விசை கிடைக்கும்? 15 நியூட்டன் கிடைக்கும். இதோட இது அதிகம்தான், லென்த் அதிகமாக அதிகமாக விசை அதிகமாக கிடைக்கும், சரியா? அதே 10 நியூட்டன் கொடுக்குறேன், நான் கொடுக்குறது 10 நியூட்டன் தான், பட் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, தூரம் அது 10 மீட்ரு தூரத்துலேருந்து கொடுக்குறேன், அப்போ என்ன ஆயிரும்? 100. நான் கொடுத்த விசை 10 நியூட்டன் தானா, எனக்கு கிடைக்கிற விசை எவ்வளவு? 100 நியூட்டன். அப்போ சொன்ன இல்லையா நெம்புகோல் தத்துவம், பூமிக்கு பக்கத்தில் என்னை நிறுத்திட்டு ஒரு கடப்பாரியும், நான் சொல்கிறேன்லேருந்து கடப்பாரியும் ஒரு கல் கொடுத்துரு, நான் பூமியை தூக்கிடுறேன். தூக்க முடியுமா முடியாதா? தூக்க முடியும், சரியா? கடப்பாறை பாறையெல்லாம் நகர்த்துறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க? இந்த விதியை தான் யூஸ் பண்ணுறோம். அதை இவன் கண்டுபிடிச்சிருக்கான், 1 மீட்ரு நீளமாக இருந்தாக்கா நீ 10 நியூட்டன் கொடுத்தினா 10 நியூட்டன் தான் கிடைக்கும், 2 மீட்ரு நீளம் ஆக்கிட்டேன்னா என்ன, நீ 10 நியூட்டன் கொடுத்தினா 20 நியூட்டன் தான் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், சரியா? நம்ம முன்னோர்கள்லாம் யாரும் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல, அவனாக ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுறான், அதை அவன் போய் ஆய்வு செஞ்சு எழுதி வச்சுட்டான் யூரோப்பியன்ஸ், சரியா? ரைட். அப்போது எனக்கு வந்துட்டு 1000 நியூட்டன் என்னால் 10 நியூட்டன் தான் கொடுக்க முடியும், ஆனால் எனக்கு 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த பொருளை நகர்த்த முடியும், ஆனால் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும்? 10 நியூட்டன். அப்போ எவ்வளோ லென்த்து கம்பி இருக்கணும்? 100 மீட்ரு லென்த் இருந்தாக்க என்னால், சரியா? இதெல்லாம் தெரியாமையே என்ன பண்ணிட்டானுங்க நம்ம ஆளுங்களாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அந்த இன்ஜினியரிங், எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சிட்றானுங்க. அதே இதெல்லாம் புரிஞ்சிட்டு படிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அவன் புதுசாக ஒரு பொருளை தயாரிப்பான், எங்கேயோ போயிருக்கோம், 80 கோடி பேர் இருக்கான் இளைஞர்கள் உலகத்திலேயே, 80 கோடி இளைஞர்கள் உள்ள ஒரே நாடு இந்தியா தான், 80 கோடி இளைஞர்கள்லாம் என்னது, பூமியோட மொத்த மக்கள் தான் 800 கோடி தான், 10% அவங்ககிட்ட இருக்கான், அது இளைஞர்கள், எங்கேயோ போயிருக்கும், என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜப்பான்லாம் பிச்சு எடுத்துருக்கணும், கடவுள் மண்ணாங்கட்டி ஜாதி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டான், அப்புறம் என்னது வேறு மொழி, இங்கிலீஷ் மோகம், வேற்றுமொழி மோகம் வச்சு நாசம் பண்ணிட்டானுங்க. சரி ரைட், அடுத்தது போகலாமா? இதெல்லாம் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணணும் லைஃப்பில், அதுக்கு தான் இது கற்றுக்கிறது.
ஏதோ முடியல, சின்ன ராடாக இருக்குது, பெரிய ராடு போட்டு பண்ணியா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லணும். இது மாதிரி நிறைய இடத்துல நம்மளாம் ஏமாயாமல் வர மாட்டோம். அங்கே மேஜிக்லாம் பண்ணுவானுங்க நம்மக்கிட்ட வந்துட்டு. நமக்கு பேசிக் சயின்ஸ் நல்லா தெரிஞ்சதுனால நம்மளை ஏமாற்ற முடியாது. ஆ, இப்படி தான் நியூட்டனுடைய முதல் விதி இருக்குல்ல, அது அப்பயே தெரியும். எங்கள் சித்தப்பா பையன் அவன் 11th 12th படித்தான். அப்போ வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டான். அதில் ஃபுல்லாக தண்ணி, ஒரு 3/4 வயசு தண்ணியை நிரப்பிட்டான். நிரப்பிட்டு அதில் மேலே டேப் இருக்குல்ல, அதில் ஒரு ஓட்டையை போட்டு இந்த சைக்கிளுக்கு ஏர் அடிப்பாங்கள்ல அதை மாட்டி வச்சுருக்கான். அதை மாட்டி உள்ளே வச்சுருக்கான். மவுத்தா? ஆமாம், ஏர் அடிப்பாங்கள்ல அது மவுத்து, வாய் வாய் எங்கே மாட்டி வச்சுருக்கான். மாட்டி வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், அதே சைக்கிளுக்கு காற்றடிப்பாங்கள்ல அதை வச்சுட்டு காற்றடிச்சிட்டான் ஃபுல்லாக. அப்போ உள்ளே என்ன ஆயிரும், ப்ரெஷரு அதிகமாக இருக்குமா, ரைட், அடிச்சுட்டு பிடிக்கிட்டான். நான் ஒரு வித்தை காட்டுறேன்னு அப்படின்னா, சேர்றா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், சரி செய்யா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நீளமான கயிறு, அதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், இந்த குச்சியில் கட்டிட்டான். அதோடய லென்த்தை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்துட்டான். இந்த இது இருக்குல்ல இதை, ஆனால் இதை நீ பிடிச்சிக்கணே அப்படின்னா, நான் இங்கே நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது நான் சொல்கிறது 2010-11 அந்த டைமில். ஆமாம், இதை நான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். இது என்ன பண்ணிட்டான், இது இதில் ஒரு கயிறை போட்டு இப்படி தொங்க விட்டான். மவுத்து இந்த பக்கம் இருக்குது, கயிறில் இங்கே தொங்குது, ஃப்ரீயாக ஃப்ரீ ஃபால் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை மட்டும் டைட்டாக கட்டிட்டான், கட்டிட்டு இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு, இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். வந்து என்ன பண்ணால் அந்த மவுத்தை கழட்டி விட்டான். அவன் அதெல்லாம் செய்யும்பொழுது நான் பண்ணிட்டேன், என்ன நம்மளாக இருந்தால் நேராக பிடிச்சிட்டு நிற்போம்ல, அப்போ என்னாகும், இந்த தண்ணி உள்ள ஃபோர்ஸ்னால நான் அவன் தண்ணி சையும் உங்கள் மேலே அடிச்சிடும். அதெல்லாம் சோப்பு தண்ணி வேறு, அதில் இது என்னாகும், ஆப்போசிட் நியூட்டனுடைய 3rd விதி இருக்குல்ல, அந்த டேரக்ட் அது என்னாகும், இது உள்ளேருந்து என்ன பண்ணுவோம், விசையை கொடுத்துட்டு வெளியில் வரும் தண்ணியெல்லாம். அதுக்கு ஆப்போசிட்டில் என்னாகும், இது இப்படி ஓடும். இது வித்தை தான், ஆனால் நம்மளாம் நினச்சிடுவான் சோப்பு தண்ணியில். இவன் செய்ய ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சிச்சு தண்ணி இங்கே தான் அடிக்கும். அப்படி நான் எடுத்து என்ன பண்ணேன், சைடில் பிடிச்சிட்டு நின்றுட்டேன். அண்ணன் எப்படிண்ணா கண்டுபிடிச்சிங்க, நான் அதுக்கு முன்னால் பார்த்ததில்ல, இது வரைக்கும் எல்லோரும் என்ட ஏமாந்து தான் போயிருக்காங்க அப்படின்னு. சாதாரண விஷயம் அது, இப்படி யார்டையும் என்ன பண்ண மாட்டான், ஏமாற மாட்டேன். இதே மாதிரி தான் சாமியாருங்க நிறையா ஏமாத்துறானுங்க. அவங்களும் ஐயோ அப்பா கடவுள்றா, கடவுள் காலில் போய் விழுந்துட்டு அவனுக்கு காசை போட்டு, இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் எந்த பிரபஞ்சம்மா, பிரபஞ்சம்னால என்னடான்னு கேட்டாக்கா, அது கடவுள் இயற்கை இது கேட்கக்கூடாது அப்படின்ட்டுப்பான். கடவுள் படைச்சாயா அப்படின்ட்டுப்பான். ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பணக்காரனும் பாருங்கள், எங்கே போய் கடைசியில் நிற்கிறான்னு. எவனாவது போய் ஒரு சாமியாருக்கு பணத்தை பிச்சை போட்டுட்டு அவன்கிட்ட அவங்க காலடியில் இன்னி பிச்சை போட்டது இவன், அந்த சாமியார்கிட்ட காலடியில் உட்காந்து சாமியே என்னடாண்ணா இதெல்லாம் புரிஞ்சு, புத்தகத்தில் இருக்க எல்லா கதையும் இன்னும் வரும் நிறைய வரும் பாருங்க. இந்த முள்ளு படுக்க, முள்ளு படுக்கைய ஒரு ஆணியை வச்சு படுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆணி நிறைய ஆணி அடிச்சுட்டு படுக்கிறாருல, அவர் ஒரு ஆணியை வச்சு சரிங்களா, அப்படி என்ன பண்ணுங்க, வயிற்று இல்லைன்னா முதுகில் வச்சுட்டு அப்படியே படுக்க சொல்லுங்க பார்ப்போம். அன்னையோட அந்த இது அந்த மக்கு சாம்பார் ஆண்டி காலியாயிருவான், தெய்வ குற்றமாயிருமா. அதான் நல்லதாக நடந்தாக்க பாருங்கள், கடவுள் காப்பாற்றிட்டாலும் தெய்வ குற்றம் ஆயிரும் சரியா. ஆமாம், இப்படி நிறையா விஷயம். சரி பார்ப்போம், எல்லா சப்ஜெக்ட் முடிகிறப்ப எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இரட்டையின் திருப்புத்திறன், அதுவும் அதுதான். திருப்புத்திறன்னா சுத்துனீங்கன்னா திருப்புத்திறன் சரிங்களா. இங்கிலீஷில் வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும் சொல்கிறேன், படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும் அது. வட்டமாக போட்டிருப்போம். அது இல்லை, அது இல்லை பிரேக்கா அந்தளவுக்கு அதால சுற்றுது.
ஆ டார்க் டார்க் வெரி குட். ஏங்க எவ்வளோ லைஃபு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போதும் பிரேக் கேட்குறீங்க, ஒன்றுமே கிடையாது அது. இங்கே ரெண்டு லைன் கூட நான் நடத்தலை. ரைட், அடுத்தது விசைன் கியர் பற்சக்கரம் இருக்குல்ல, அதனால தான் பாருங்கள் சைக்கிளில் மிதிவண்டியில் சக்கரம் முன்னாடி பெரிய சக்கரமாக இருக்கும், அப்போ தான் ஈஸியாக அழுத்த முடியும். பெரிய பல்லு சக்கரம் இருக்கும் ப்ளஸ் ராடு இங்கே பெருசாக இருக்கும், இது ரெண்டு லென்த்து. இன்னும் ராடு பெருசாக இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக அழுத்தலாம் உங்களால், சரியா? ரைட். அதேமாதிரி இதுவும் பெருசாக இருக்கும், அப்போ என்னவும் சுற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏற்றப்பலகி சீசா ஸ்டேரிங் வீலு இதெல்லாம் விசையின் சமன்பாடு ஃபார்முலா ஃபார்ஸ் சீசாங்க. ஏத்து மச்சா இறங்கு மச்சான்னு விளாடுவீங்களே அது, அங்கே பார்த்தோம்ல அது. விசையின் சமன்பாடு நிறைன்ட்டு முடுக்கும், விசையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நிறை மாஸ் இன்ட்டு முடுக்கம், முடுக்கம்னா அக்சலரேஷன், முடுக்கம் அக்சலரேஷன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் விசை, சரியா? முடுக்கம்னா என்ன சார் தெரிஞ்சுக்கலாம், முடுக்கம்னா என்னம்மா ஃபார்முலாவது சொல்லுங்க. வெலாசிட்டி பை வெரி குட் வெரி குட். ஃபார்முலா கரெக்டாக சொல்லிட்டீங்க, நீங்கள் ஞாபகம் இல்லையா? சரி, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன்னொரு தடவை சொல்லுங்கள் ஃபார்முலா. வெலாசிட்டி சரி ரைட், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் போடணும். ஆ ஆமாவா? ஆமாம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதாவது திசைவேக மாறுபாட்டு வீதம், திசைவேக மாறுபாட்டு வீதம். ஆ சரி, ஆ ரேட் ஆஃப், ஆ ரைட், ரேட் ஆஃப் சேஞ்ச் அதான் வந்து அதுக்கான டெஃபினிஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி திசைவேக மாறுபாட்டு வீதம். தமிழ் பார்த்தோன்னு புரிஞ்சிருச்சா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி திசைவேக மாறுபாட்டு வீதம். முடுக்கம் செரைட் அந்த முடுக்கத்துக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு வண்டி 10 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு, சரியா? அது முடுக்கமடையுது, அக்சலரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 2 மீட்டர் பர் செகண்டு, ஒவ்வொரு செகண்டும் 2 மீட்டர் பர் செகண்ட் என்ன அது வேகம் அதிகமாகிட்டே போகுது, ஒவ்வொரு செகண்டும் அதோட நார்மல் ஸ்பீடு 10 மீட்டர் பர் செகண்டு. அடுத்து என்ன ஆகுது ஒவ்வொரு செகண்டும் அதோட இதில், அடுத்த 2வது செகண்டில் அது எவ்வளோ வேகத்தில் போகும், 12 மீட்டர் பர் செகண்ட், 3வதில் 14 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டு. அப்போ ஒவ்வொரு செகண்டும் அதோட வேகத்தில் எவ்வளோ மாற்றம் அடையுது, 2 மீட்ரு ஒவ்வொரு செகண்டும். அப்போ எவ்வளோ சார் முடுக்கணாக்கா? 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இதுதான் முடுக்கும். இது பார்த்துருப்பீங்க அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, பார்த்தோமா ஸ்மால் ஜி, அதோட மதிப்பு எவ்வளவு? ஓகேவா? நான்லாம் எதுவுமே மனப்பாடம்லாம் பண்ணலை,
கான்செப்ட் புரிஞ்சிருக்கு, அதனால் ஞாபகம் இருக்கு. இப்படி தானே போட்டோம். அப்போ என்ன அர்த்தம், மேலேருந்து ஒரு பாலை போடுறீங்க, இது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய முடுக்கம், அதனால் அந்த பேர். இது சராசரி முடுக்கம். மேலேருந்து ஒரு பாலை போடுறீங்க, 100 மீட்டர் ஹைட்லேருந்து போடுறீங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் அதோடய வேகம் எவ்வளோ இருக்கும், இப்போ 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க, 10 மீட்ரு. ரெண்டாவது செகண்டில் எவ்வளோ இருக்கும் அதோடய வேகம், 20 மீட்ரு. அப்போ ரெண்டாவது செகண்டில் அது எவ்வளோ தூரம் கடந்துருக்கும், மொத்தம் ரெண்டு செகண்டில் 30 மீட்ரு கடந்துருக்கும். ஃபஸ்ட்டு செகண்டில் 10, ரெண்டாவது செகண்டில் எவ்வளவு, 20, மொத்தம் 30 மீட்ரு கடந்துருக்கும். மூணாவது செகண்டு அதோடய வேகம் எவ்வளோ இருக்கும், 30 மீட்ரு. அப்போ மொத்தம் அது எவ்வளோ கலந்துருக்கும், 60 மீட்ரு. இதுக்கு பேர் தான் திசை வேக மாறுபாட்டு வீதம் முடுக்கம். தமிழில் அதை தனியாக வருது, பார்ப்போம். முடுக்கம் நிறை விசையோட சமன்பாடு இதுதான். விசையின் சமன்பாடுனா இதுதான். ஏன் சார் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஃபார்முலானது விசை ஃபார்முலானது நிறை இன்ட்டு முடுக்கும், நிறை இன்ட்டு முடுக்கும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதான் விசை. இப்போ சாரி வெலாசிட்டி போட்டோன்னா வெலாசிட்டி கிடையாது, ஏ அக்சலரேஷன் ஏதாம ரைட், ஏ ஸ்மால் ஏவே கேப்ஸா, ஸ்மால் தான். இப்போ சரி இது இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம், அது மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்தது 1 நியூட்டன் அப்படின்னா எவ்வளோ சார்னு சொல்கிறாங்க. ஒரு கிலோகிராம், சரியா, 1 கிலோகிராம் உள்ள பொருள் ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர் முடுக்கம் அடைஞ்சிது அப்படின்னாக்கா, அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய விசையோட அளவு எவ்வளவு, 1 நியூட்டன் அப்படின்றாங்க. 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அதான் வந்து எவ்வளோவா, 1 நியூட்டன் விசை. அடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம், 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய பொருள் ஒவ்வொரு செகண்டும் 1 மீட்டர் முடுக்கம் அடையணும். ஃபஸ்ட்டு 1 மீட்டர் வேதத்தில் போயிட்டுருக்கு 1 கிலோகிராம் இருக்கிற பொருள், அப்போ அதுக்கிட்ட விசை எவ்வளோ இருக்குது, 1 நியூட்டன் இருக்குது. அடுத்த செகண்டில் என்ன ஆயிடுச்சு, 2 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு, அப்போ அதுக்கிட்ட எவ்வளோ விசை இருக்குது, 2 நியூட்டன் விசை இருக்குது. அப்போ பொருள் எவ்வளோ வேகத்தில் முடுக்கம் அடைஞ்சு போகுதுங்கிறத வச்சு தான் அந்த பொருள் மேலே எவ்வளோ விசை செயல்பட்டுது அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி தான் பைக்கோட வேகத்தெல்லாம் தீர்மானிக்கிறாங்க. இப்போ எத்தனை கிலோகிராம் இருக்கா பைக்கு, இது இவ்வளோ வேகத்தில் போகணும் அப்படின்னாக்கா, டீசல் 1 கிராம் எரித்தோம்னா எவ்வளவு எனர்ஜி கிடைக்குன்னு பார்ப்பாங்க. எங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுதான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேசிக் தான். நீங்கள் இன்ஜினியரிங் படித்தப்பான் எவனாக இருந்தாலும் கேம்பஸ் இன்ட்ரிக்கு போனீங்கன்னா இதை தான் கேட்பான், அவன் பெருசாக ஆகவோ கார் கீர் அதெல்லாம் கேட்க மாட்டான். சரியா, எந்த இன்ஜினியரிங் படித்தீங்கனாலும் சரி இதெல்லாம் தான் பேசு. அப்போது இவ்வளோ வெயிட் இருக்குது பைக்கு, அப்போ பெட்ரோல் யூஸ் பண்ணுறோமா டீசல் யூஸ் பண்ணுறோமா, பெட்ரோலுக்கு 1 கிராம் எரிச்சாக்க எவ்வளோ எனர்ஜி கிடைக்குன்னு தெரியும். அப்போ இவ்வளோ எனர்ஜி இருக்கக்கூடிய டீசலு 10 மில்லி ஊற்றி 1 தடவை எரித்தோம்னா இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், அதை வச்சு என்ன உள்ள இன்ஜின் இவ்வளோ ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணும், அப்போ இவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னு கண்டுபிடிப்பான். அதான் சிசின்னு சொல்கிறாங்களே, சிசின்னா என்னது, கியூபிக் சென்டிமீட்டர், அதான் சிசி. என்ஜினுக்குள்ளே
அட் அ டைமில் எத்தனை சென்டிமீட்டர் எத்தனை கியூபிக் சென்டிமீட்டர் உள்ளே பர்ன் ஆகும் அப்படிங்கிறது. அதான் சிசி அதிகமாக உள்ள வண்டி பயங்கரமாக பறக்கும், ஆனால் சீக்கிரம் தீர்ந்து போயிடும் பெட்ரோல். சிசி கம்மியாக கம்மியாக மைலேஜ் அதிகமாக வரும். புரிஞ்சதா? அது சிசி அதிகமாகச்சுன்னா முடிஞ்சு போச்சு, சீக்கிரம் 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ஜினுக்குள்ளே அட் அ டைமில் அத்தனை கியூபிக் சென்டிமீட்டர் ஃபியூல் வந்து என்ன ஆகும்? எரியும். அதான் சிசி. சிசின்னா என்னென்னு கேட்டிருக்கீங்களா அது வரைக்கும் என்ஜினியர்ஸ்? இதாது அந்த என்ஜினுக்குள்ளே எத்தனை கியூபிக் சென்டிமீட்டர், ஒரு கியூபிக் சென்டிமீட்டர்னால் தெரியும்ல அவ்வளோ இது எரியும். ரைட். அடுத்து ஒரு நியூட்டன்னா 10^5 என்ன மாதிரி டைன் பைன்னு போட்டாங்க. டைன் மாற்றிக்கங்க, எங்கே மெட்டீரியல் எங்கே டைன். அப்போ ஒன்று பக்கத்தில் எத்தனை சைபர் போடணும்? 1, 2, 3, 4, 5 அப்படின்னா எவ்வளவு? 100,000. டைன்னா ஒரு நியூட்டன். கணத்தாக்கு இம்பல்ஸ், கணத்தாக்கு இம்பல்ஸ். விசையை குறைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. விசையை குறைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க சரியா? இப்போது பால் வேகமாக வருது, டக்குன்னு கை போய் கொடுக்க வைங்க, என்ன அந்த பாலில் இருக்கிற போர்ஸெலாம் உங்கள் கையில் இறங்கிடும், கை அவ்வளோதான் உதறணும் கரெக்டா? அதே பால் வருது, அது போகிற திசையிலே என்ன பண்ணுங்கள், கையை பின்னாடி இழுங்க, இழுத்து அப்படி வாங்குங்க, என்னவாது? அதான் கணத்தாக்கு இம்பல்ஸ். அப்போ ஒரு விசையில் ஒரு பொருள் வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட விசையில் வரக்கூடிய அந்த பொருளோட விசை கம்மியாயிரும். எப்போனாக்கா நீங்கள் ரிசீவ் பண்ணுற டைம் என்ன பண்ணுங்கள் அதிகப்படுத்துங்க. இப்போ உங்கள் கைக்கும் அந்த பொருள் டச் ஆகுதுல்ல, அதோடய காலத்தை அதிகப்படுத்தும் பொழுது டிவிஷன் கீழே நம்பர் பெருசாக வேல்யூ வால்யூம் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும், வேல்யூ குறைஞ்சிரும். அப்போ காலம் அதிகமாக அந்த பாலில் உள்ள விசை குறைஞ்சிரும், நமக்கு அடிக்காது. புரிஞ்சதா? அதுதான் கிரிக்கெட் விளையாடும் பொழுது எப்படி பிடிப்பீங்க, டக்குன்னு போய் நீட்டுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? வாங்கணும். அது அந்த கதை தான் இங்கே இருக்குது. இப்போ ஸ்ப்ரிங்கெலாம் இல்லாமல் நீங்கள் சைக்கிள் ஓட்ட முடியாது தெரியுமா? சீட்டில் உட்காந்து அல்லது பைக் இருக்கா, சாக்கப்சரை கழட்டிட்டு ஒரு பெரிய ராடை சொறி பைக் ஓட்டுங்க பார்ப்போம். நீங்கள் இங்கேருந்து வீடு போய் சேரத்துக்குள்ளே தலையெல்லாம் கிரு கிரு கிருன்னு ஐ விழுந்துருவீங்க, அப்படியே உதறும் அப்சர்வ். அதுக்கு பேர் தான் ஷா, என்னது ஷாக் அப்சர்வர். அதுக்கு பேர் ஷாக் அப்சர், ஷாக் அப்சர்மா, ஷாக் அப்சர்வர். கீழே பள்ளம் இருக்கா, மேடு பள்ளம் இருக்கும், கல்லெல்லாம் இருக்கும், வண்டி ஓட்டுறீங்க ஷாக் ஆகும், குதிக்கும், வைப்ரேட் ஆகும், அதான் ஷாக். அதை யார் வாங்கிக்கிறா? ஷாக் அப்சர்வர் இருக்கார்ல ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ள இப்படியே ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கில் தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க இதையும் சரி இதையும் சரி. அப்போது வைப்ரேட் ஆகும்போது தானே இந்த ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆகி டைமிங் அதிகமாகும், இங்கே வந்து மோதுறதுக்கு லேட் ஆகிரும், அந்த வைப்ரேஷன் நமக்கு தெரியாது. அதுக்கு தான் சரியா எல்லாம் எங்கே இருக்குது? பிச்சு கிச்சில் பேசிக்கர் தான். எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரிங்கு யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் சைக்கிள், பழைய சைக்கிள் எடுத்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் சரியா? சாக்கப்சர் அதுலேயும் இருக்கும் ஒரு சில இதில், முன்னாடி சாக்கப்சர் இருக்கா? இல்லை இருக்காது, பழைய வண்டியிலலாம் இருக்காது. ஆ இருக்கும், எங்கன்னா ஹேண்டில் பாரில் ஒன்று மட்டும் இருக்கும், அங்கே மட்டும் ஸ்ப்ரிங் இருக்கும். இப்போ புது வண்டியெலாம் என்ன அது சாக்கப்சரோடு வந்துருச்சு, அதனால் சீட்டில் பின்னாடி என்ன கிடையாது, ஸ்ப்ரிங் இருக்காது. கிராமத்தில் உட்காந்து அதில் போனீங்கன்னா டங்கு டங்கு டங்குன்னு குதிச்சு போகும், சீட்டில் குதிப்போம், முன்னாடி கடை கடை கடைன்னு ஆடும்,
இப்போ வீட்டில் என்ன ஆயிடுச்சு, அந்த இதில் பைக்குக்கு மாதிரி சாக்கப்ஸர் வந்துருச்சு புது பைக் சைக்கிள்லாம், அதனால தான் ரேட்டு அந்த ரேட்டு. இது இது எங்கே என்ன எந்த கான்செப்டில் வேலை செய்யுது? அதான் இம்பல்ஸ். சீரற்ற பரப்பில் இருசக்கன வாகனம் பயணிக்கும் பொழுது விசை அதிர்வுகளை குறைக்க ஷாக் அப்சர்வர்ஸ் கணத்தாக்கை ஏற்படுத்தி அங்கேருந்து கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அது ஸ்ப்ரிங்கு தான் அந்த வேலையை பண்ணும். ஷாக் அப்சர் இல்லாமல் போயிடுச்சு அந்த பைக்கு, ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல இப்போ ரோடு நல்லாயிருக்கு, இதுலேயே ஓட்ட முடியாது நம்மளால். சரியா, ரைட். அடுத்தது, கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுக்கிறார், மோதல் காலத்தை அதிகரிக்கிறார், கையில் ஏற்படும் கணத்தாக்கு. காரணம்னா எவ்வளோ நேரத்தில் வந்து போகுது, அதுதான் டைம் அதிகமாகச்சுனாக்கா விசை குறைஞ்சிக்கிது. நியூட்டனினுடைய மூன்றாவது விதி, அது இந்த வேலையை தான் செய்யும். அதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க. அதுவும் ஸ்ப்ரிங்கோட எஃபெக்ட் தான், அது ஸ்ப்ரிங் மாதிரியே தான், அதுதான் ஸ்ப்ரிங் ஆக்சுவலாக. ஏன் நார்மதில் ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்களா, பெரிய கனராக வாங்கினதில் ராடு ராடாக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங் எஃபெக்டை தான் அந்த ராடு கொடுக்கும். அது மேலே தான் வண்டி நிற்கி உட்காந்துருக்கும். வீலு வீலுக்கு நடுவில் ராடு போகும், ரெண்டு வீலுக்கு நடுவில் அது மேலே தான் அந்த ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த இந்த ஸ்ப்ரிங்கு என்னது, அந்த பட்டை, அந்த பட்டையில் பாருங்கள், அது அந்த எஃபெக்ட் கொடுக்கும். இப்படி வளைஞ்சிருக்கா, இப்படி வளைஞ்சிருக்கும், அந்த எஃபெக்ட் தான் கொடுக்கும். இப்படி பட்டை இப்படி வளைஞ்சிருக்கும். சரியா, வண்டி இந்த பட்டையில் இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்னாகும், அது மாதிரி நிறையா ராடு வச்சுருப்பாங்க. இப்படி இப்படி வச்சுருந்தேன்னாவும் இங்கே தான் அழுத்தத்துக்கு கொடுக்கும், அப்போ ஸ்ப்ரிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கு தான் போகலாம் வேறு கொண்டு வந்துட்டாங்க ஏர் பஸ், அதில் ராடு இருக்காது, அது வேறு. பின்னாடி இன்னொன்று வருது பார்ப்போம். ஏர் பஸ்ஸில் அதே தான், அந்த கணத்தாக்கு வந்துட்டு அந்த வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய காலம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதோட. அதனால் என்ன இப்படி வைப்ரேட் ஆகும், இப்படி ஏர் பஸ்லாம் பாருங்கள் இப்படி தான் ஆடும், சைடில் தான் ஆடும், மேலே குதிக்காது. ஏரில் உட்கார வச்சுருக்கான் உள்ளே. ஏர் பஸ்னால் உள்ளே ஏசி இருக்குது, நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். ஏர் பஸ்ன்னு உள்ளே ஏசி வருது, யார் உள்ளே வருதுரா, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, அதனால் ஏர் பஸ்ன்னு. அது கிடையாது, அந்த வீல் உட்காந்துருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கான், ஏர் பேக் பண்ண ஒரு விசையை வச்சுருக்கான். அது கணத்தாக்கு அதிகப்படுத்தி விசையை குறைச்சி, ஓகேவா? ஏர் ஆமாம், அது ஒரு பின்னாடி இன்னொன்று வருது, ஹைட்ராலிக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதே இதை கான்செப்ட் தான் இதெல்லாமே பார்ப்போம். அடுத்தது, ஹைட்ராலிக் இருந்தால் போதும், ஒரு பஸ்ஸையே தூக்கலாம் ஒருத்தன், பார்த்துருக்கீங்களா? பாஸ்கல், பாஸ்கல் அந்த பையன் கண்டுபிடிச்சதான் அது. வெரி குட். போய் கொண்டு போய் என்ன பண்ணுவான், ஒரு காரையே கொண்டு போய் நிறுத்திடுவானுங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அல்லது பஸ்ஸே போய் நிறுத்திடுவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், அந்த ஏரியாவில் போயிட்டு ஒரு இடத்துல போய் மிதிப்பான், ஜெயின் ஜெயின்னு மிதிப்பான், அதான் பஸ்ஸு மேலே வரும். அப்படி அவன் காலில் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது, எப்படி சார் வந்துச்சு பார்ப்போம். இப்போ அதுதான் கை காலை வச்சு மிதிக்கிறது கூட இல்லை, சுவிட்ச் போட்டுருவான், அது ஜெயின்னு மேலே வந்துடும். இதுவும் கம்மியான ஃபோர்ஸில் தான், அவன் காலை எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறானோ அந்த ஃபோர்ஸ் தான் அந்த மெஷின் கொடுக்கும், மேலே வந்துடும். இல்லைன்னா அந்த பஸ்ஸை தூக்குறதுக்கு பெரிய மோட்டர் வச்சு குர்ன்னு ஓடினா தான் அவன் பஸ்ஸு மேலே தூங்கும், சத்தமே எல்லாமே மேலே போகுது. எல்லாம் ஹைட்ராலிக் கான்செப்ட். பாஸ்கல்லாம் பார்ப்போம். நியூட்டனுடைய மூன்றாவது விதி, இதை அப்பயே பார்த்தாச்சு, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு, ஆப்போசிட் ஃபோர்ஸ் அல்லது ரியாக்ஷன். விசையின் எதிர்விசை எப்போதும் இருவேறு பொருள் மீது செயல்படும். ஒவ்வொரு விசையும் சமமான எதிர்விசை உண்டு. சொன்னலையா, பால் எடுக்கிறீங்க, சவுத்தில் என்ன பண்ணுறீங்க, அடிக்கிறீங்க, நீங்கள் கொடுக்குறது விசை, 5 நியூட்டன் கொடுத்தீங்க, ஓகே. பால் எந்த பக்கம் வந்துச்சு, ஆப்போசிட்ல, எதிர்விசை. எவ்வளோ வந்து எவ்வளோ கிடைக்கும், அது நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அது தான், அவர் வச்சுக்க மாட்டார், எதை கொடுக்குறீங்களோ அவர் ரிட்டர்ன் அனுப்பி விட்ருவார். அவர் நான் கடவுள்னு நினச்சிக்காதீங்க,
தெரியாத ஒன்று தான் கடவுள். இந்த தெரிஞ்சிருச்சு கண்ணன், தெரியாததே நல்ல, நமக்கு நல்ல நடந்த கடவுள் மனுஷனோட லாஜிக்கை தான். தெரியாமல் ஒன்று நடக்குது, நம்ம கெடுதல் நடந்தால் பேய் பிசாசு பில்லி சூனியம், இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன அவனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு பாவம், அவனை ஃப்ரீயாக விட்டுலாம். யார அந்த பேய் பிசாசு கடவுள் வரலாம். ஆமாம் இதுதான் அஞ்சு நியூட்டன் விசை எதில் செயல்பட்டுச்சு? செவுத்தில். எதிர் விசை எதில் செயல்பட்டுச்சு? எதிர் விசை பாலில். செவரு ரிட்டன் கொடுத்துருச்சு, அதனால தான் பால் என்னாச்சு, ரிட்டன் வந்துச்சு. இந்த விசை கொடுக்குது, செவரு கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்போ என்ன ஆயிரு, செவரு உடையும் போல போலன்னு கொடுத்து எல்லாம் நடக்கும். ஓகேவா? அப்போ எல்லாத்துக்கும் என்ன தேவை? விசை தான் தேவை. ரைட், அதான் விசையின் விதி. எதுனா நியூட்டனுடைய இரண்டாவது விதி. ஏன்னா நியூட்டனுடைய இரண்டாவது விதியில் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருள் அந்த மொமெண்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சரியா? அப்புறம் முடுக்க கான்செப்ட்லாம் பார்த்துட்டு அந்த இவ்வளோ நிறைய இருக்கக்கூடிய பொருள் இவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு, அதோடய வேகத்தை அதிகப்படுத்துகிறாங்க. வேகம் அதிகமான என்னாச்சு, என்ன அர்த்தம், அங்கே விசை செயல்பட்டுருக்கு. அப்போ இவ்வளோ நிறைய இருக்கக்கூடிய பொருள் இவ்வளோ வேகம் அதிக வேகமாக போச்சுனாக்கா அங்கே என்ஜினுக்குள்ளே எவ்வளோ விசை செயல்பட்டுருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அது ரெண்டாவது நியூட்டனுடைய ரெண்டாவது விதி இருக்குல்ல, அதில் தான் கண்டுபிடிப்பாங்க. அது எது எது வேணும், மொமெண்டம் ஒரு கான்செப்ட்டு, முடுக்கம், இதெல்லாம் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அப்போது இவ்வளோ நிறைய இருக்கக்கூடிய பொருள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு, இல்லை 10 மீட்டர் ஸ்பீடு, 10 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு, 11 மீட்டர் பர் செகண்டா அது விசை வேகம் அதிகமாச்சுனாக்கா அங்கே இவ்வளவு நியூட்டன் விசை செயல்பட்டுருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. மறைமுகமாக டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, புரிஞ்சா? ரைட், அதனால தான் ரெண்டாவது விதி தான் அது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ரெண்டாவது விதியை, நியூட்டனுடைய ரெண்டாவது விதியை விசையின் விதி, லா ஆஃப் ஃபோர்ஸ். எது நியூட்டன்ஸ் செகண்ட் லா, மனப்படம் பண்ணனாவும் இருக்கா? அதாங்கா, ஆ அது மறைமுகமாக இப்படி. ரைட், அதான் பார்த்தோம் ஒரு நியூட்டன் விசைனா எவ்வளோன்னு பார்த்தோம், 1 கிலோகிராம் நிறைய இருக்கக்கூடிய பொருள் 1 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டு இருந்தது அல்லது முடுக்கம் அடைந்தால் அங்கே 1 நியூட்டன் விசை செயல்பட்டுருக்கு. ரெண்டாவது நிமிஷம் 2 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு, சரியா? அப்போது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், ஃபஸ்ட்டு செகண்டில் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா, ரெண்டாவது செகண்டில் எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, 2 நியூட்டன் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படி இன்டைரக்டாக கால்குலேட் பண்ணலாம். கடவுள் பார்க்க முடியாது சார், அந்த கடவுள் தான் அந்த விசை, பார்க்க முடியாது, மறைமுகமாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட், விசை எங்கே இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. ராக்கெட் ஏவுதல் 2 விதிப்படி நடக்குது. ஒன்று நியூட்டனுடைய 3வது விதி, சரியா? உள்ளுக்குள்ளே எரியும், எப்படி பறக்க தெரியுதா? ராக்கெட்டு இதான் ராக்கெட்டு, இங்கே தான் என்ஜின் இருக்கும், இங்கே தான் அடுப்பு எரியும். அடுப்பு எரிஞ்சனாவும் வெளியில் புஷ்ஷுன்னு வெளியில் அடிக்கும், ஆப்போசிட் விசை. இங்கேருந்து அழுத்தத்தை கொடுத்து இங்கே வரும், அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு விசை செயல்படும், ராக்கெட் மேலே போகும். சரியா, போக போக வேகம் அதிகமாகும், ஏன்னா இடம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், இடம் குறைய குறைய வேகம் அதிகமாகும். ஏன்னா அதுக்கு ஒரு விதி இருக்குது, சரியா? உந்த அழிவின்மை விதி அப்படிம்பாங்க, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அது எப்படின்னு அப்புறம் நான் சொல்கிறேன். ரைட், ஓகே, சரி, இதோட இருக்கட்டும், நாளை பார்ப்போம். அப்படி புரிஞ்சு படிச்சிருந்து புரிஞ்சு வச்சு அப்படியே வாழ்க்கை வளர்ந்தால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். யூரோப்பியன்ஸில் அதான் அழட்டிக்க மாட்டாங்க, எல்லாம் புரிஞ்சு படிச்சிட்றானா, அது இதுதான் இதான் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான், அதனால்தான் உங்களை மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணிட்டானுங்க. ஆமாம், வாழ்க்கை அது பாட்டில் இயற்கையில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம செய்கிறதெல்லாம் நல்லா வித்தியாசமே செஞ்சிட்டு இருக்கோம். அதனால தான் அவன் வந்து பார்க்குறான், டேய் என்னடா அவனுக்கு இந்த வேகாத வெயிலில் கோட் சூட்லாம் போட்டு சுற்றிக்கிட்டுருக்கானுங்க, பேண்ட் சொக்காயெல்லாம் போட்டுட்டு டக்கின் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சிரிக்கிறான். நம்மளை பார்த்தா பேண்ட்டு கோட்டெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? அவன் எவனாவது இங்கே வந்து டூர் வரான்ல, டூர் வந்து சுற்றுறானுங்கள்ல,
எவனாவது பேண்ட்டு ஷர்ட்டு பேண்ட்டு ஷர்ட்டு ஃபுல் ஹேண்ட் போட்டு சுற்றுறானா, ஷூ போட்டு சுற்றுறானா? அவன் புரிஞ்சு வாழ்கிறான் வாழ்க்கை. இது வெப்பமண்டலம், அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம்னு நம்ம ஊரில் சிரிக்கிறானுங்க. நம்ம தானே அது மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கு முட்டா பயல்களாகவே மாறிட்டானுங்க. அது சிரிக்கான் என்னடா அவனுங்க இங்கே போல அறிவு கட்ட முத்தாளங்களா, வேகாத வீட்டில் ஷூவு சாக்ஸு பேண்ட்டு டக்கின் பண்ணிட்டு டைட்டாக சட்டை போட்டுக்கிட்டு அவன் எப்படி வருவான்? தொலை தொலைன்னு ஒரு ட்ரௌசரு, ஷூ மேக்ஸிமம் போட்டிருக்க மாட்டான். அப்படியே போட்டாலும் சாக்ஸ் இல்லாத ஒரு ஃப்ரீயாக, அப்புறம் ஸ்லீவ்லெஸ் போட்டுக்குவான். இல்லை பனியன் போட்டிருந்தாலும் தொலை தொலைன்னு லூஸாக இருக்கும் அது. சரியா? ஏன்னா அவன் சயின்டிஃபிக் சயின்ஸை புரிஞ்சு வாழ்கிறான். பார்ப்போம், அதெல்லாம் ஜாகிரஃபியில் பார்ப்போம். இன்னும் ஜாகிரஃபி எல்லாம் முடிச்சுட்டு பார்ப்போம், பயாலஜி ஜாகிரஃபியில் பார்ப்போம். ரைட், இந்த ஃபார்முலா இல்லையா கட்டாகி போச்சா பார்த்துக்கலாம். அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பார்ப்போம். ரைட்.